चिरुकथैगळ् मनम् वाडि तुन्पमिग उडन्रु पिरर्वाड पल सेयल्गळ् सेय्दु नरैगूडि इळप्पर्वम् एय्दि कोडुम् कूट्रु किरयनप्पिन् मायुम् सिल वेडिक्कै मनिदरैप् पोले नानुम् वीळ्वेनेन्रु निनैत्तायो नल्लदोर् वीणै सेय्दे अदिन् अलम्जडप् पुळुदियिल् एरिवदुण्डो சொல்லடி சிவசக்தி என்னை துடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கவிராசன் அறக்கட்டளை நடத்தக்கூடிய மகாகவி பாரதியாரின் நினைவு நாள் நூற்றாண்டு தொடக்கத்தை ஒட்டிய இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளர்களையும் பார்வையாளர்களையும் இந்த இனிய வேளையிலே முதலில் வணங்கி மகிழ்கிறேன். எல்லா மேடைகளிலுமே இந்த பாடலோடு தான் தொடங்குவது என்னுடைய பழக்கம். அதுலயும் இன்னைக்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கு. காரணம், பாரதி வழிபட்ட அந்த சக்தியை, பாரத மாதாவை, தமிழ் அன்னையை வணங்கி தொடங்க வேண்டிய சூழலில் நாம் இன்று இருக்கிறோம். நாடும் மொழியும் நமதிரு விழிகள் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதாரணமாய் விளங்கிய பாரதியை இந்த சூழலிலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்கள் அல்லது மாதங்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். நாட்டுப்பற்றுக்கும் மொழிப்பற்றுக்கும் இடையே மோதலை உண்டாக்கி வரக்கூடிய ஒரு சூழல். நாட்டை ஆதரிப்பவர்கள் எல்லாரும் மொழிக்கு எதிரானவர்களாகவும், மொழியை ஆதரிப்பவர்கள் அத்தனை பேரும் நாட்டுக்கு எதிரானவர்களாகவும் சிலரால் சித்தரிக்கப்படக்கூடிய, சாயம் பூசப்படக்கூடிய, கரைகள் ஏற்றப்படக்கூடிய சூழலில் மகாகவி பாரதியினுடைய தேவை இங்கு அதிகமாக இருக்கு. காரணம், இந்த இரண்டையும் ஒரு கண்ணை குத்தி இன்னொரு கண்ணை வளப்படுத்துவது அல்ல. அந்த எண்ணத்தில் நாம் முதலில் கொஞ்சம் திளைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த பட்டிமன்றத்தை மிக குறுகிய காலத்திற்குள், 24 மணி நேரம் என்பதே ஒரு மிக குறுகிய காலம் என்பார்கள், நாங்கள் அதைவிட மிக குறுகிய காலத்திற்குள் பேச்சாளர் பெருமக்களையும் தயார் செய்து, அவர்களும் தயார் செய்து இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா, பேச்சாளர்கள் நான்கு பேரும் இளைஞர்கள், எனக்கு ஒன்றும் 40 வயசு ஆகல, அதனால இளைஞர் கணக்கு தான். கொஞ்சம் ஒரு மாதம் இருக்கிறது 40 வயதை தொடுவதற்கு. ஆனா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒண்ணு கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஸ்டாப்பிங் ட்ரபிள் தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப கூட இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு முன்னாடி கூட அதான் சொல்லிட்டு, ஏன்னா நாங்கெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயாசம் கிடைச்ச மாதிரி சாப்பிடுற ஆளுங்க. பாயாசமே கிடைச்சா விடுவோமா? சும்மா பேசுங்க சார் அப்படின்னு சொன்னாலே போதும், நாங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவோம். அதுலயும் சுப்பிரமணிய பாரதியை பற்றி முருக பாரதியை பேச சொன்னால் அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறது தான். அதனால நமக்கு பேசுவது பிடிக்கும், அதிலும் பாரதியாரை பற்றி பேசுவது மிகவும் பிடிக்கும். நான் இந்த அளவிற்கு சிந்தையிலும் கவிதையிலும் வளர்ந்திருக்கிறேன், கொஞ்சமாவது எனக்கு தமிழ் அறிவும், தமிழ் உணர்வும், தேச உணர்வும், மொழி அறிவும், கவிதை அறிவும் எல்லாமே கொடுத்தது ஒரு மானசீக குருவா இருந்து நிச்சயமா பாரதி தான். வள்ளுவரை படித்திருக்கிறேன், இளங்கோவை படித்திருக்கிறேன், இன்னும் மகநானூறு புறநானூறு எல்லாம் படிக்கிறேன். இருந்தாலும் பாரதியை போல என்னை இன்னொருவர் ஈர்க்கவில்லை. பொதுவாக வந்து பெயர் வைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் எனக்கு பிறக்கும் பொழுதே எங்கள் அப்பா வச்ச பேரு எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ இந்த ஆராரோ ஆரியரோ படத்துல பானுப்பிரியா பாக்யராஜை கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. காக்காவுக்கு காக்கான்னு பேர் வச்சதுனால அது காக்காக்கான்னு கத்துதா, இல்லை அது காக்காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு காக்கான்னு பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி, எனக்கு முருக பாரதின்னு பேர் வச்சதுனால எனக்கு முருகனையும் பாரதியையும் பிடிச்சி போச்சா, அல்லது எனக்கு முருகனையும் பாரதியும் வச்சது பிடிச்சதுனால அது முருக பாரதிங்கிற பேர் பொருத்தமா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் வைக்க முடியாது, பிறக்கும் போதே வச்சுட்டாங்க. ஆனால்
இந்த பெயர் பொருத்தம் என்பது என்னுடைய வாழ்வில் அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா அது கூட எல்லாருக்கும் வாய்க்காது, அவர்களாக அதை தேடித்தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எனக்கு இயல்பாகவே அது நடந்துவிட்டது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அப்பா கவிதை எழுதுவதை பார்த்து காப்பி அடித்து நாம எழுத ஆரம்பிச்ச பொழுது ஆட்டோமேட்டிக்கா அப்பாவுடைய, அப்பா ஒரு பயங்கரமான பாரதி பித்தர், பாரதி பக்தர். இந்த பித்தர் பக்தர்னு சொல்றதுனால ஒன்றும் குறைவா யாரும் நினைச்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா பாரதியுடைய வாழ்ந்து அப்படி இருந்த வா ராமசாமி வாரா எப்பொழுதுமே சொல்லுவாரு, பாரதியை பார்த்தால் யாருக்கும் மரியாதை அன்பு பாசம் எல்லாம் வராதான். பாரதியை பார்த்தா ரெண்டே வாய்ப்பு தான், ஒண்ணு உங்களுக்கு பித்து பிடிக்கும் இல்லைன்னா அவன் மேல பக்தி பிறக்கும் அப்படிங்கிற இது அவரு இந்த விஷயத்தையே சொல்றாரு. என்ன காரணம்னா அவன் அப்படி ஒரு மகா கவிஞன். இந்த சிச்சுவேஷனுக்கு சாங் எழுதுறதுக்காக சுவிட்சர்லாந்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நாலு நாலு ரூம் போட்டு ப்ரொடியூசர் செலவுல யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு வரியா எழுதக்கூடிய இன்றைய கவியரசர்கள் அல்ல அவன். பிறவி கவி, அவனுக்கு தோணும், தோணுவதெல்லாம் பாடலாகவே வரும். தெருவுல நடந்து போகும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தால் உடனே ஒரு பாடல் வரும். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்து வந்தது. உள்ளத்து உள்ளது கவிதை அப்படிம்பாங்க. நல்ல கவிதை என்பது அதுதான். இப்ப நம்ம எல்லாமே அந்த கேட்டகரியில கிடையாது. நாங்க எல்லாமே என்ன பண்றோம், ஏதோ ஒண்ணு தேவைன்னா உட்காந்து ஐயோ அங்க மானே போட்டியா சரி இங்க தேனே போட்டுக்கங்கிற ரேஞ்சில தான் இன்னும் எழுதி. இது சொல்றதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பாரதின்னு பேர் வச்சவன் எல்லாம் பாரதி ஆகக்கூடிய காலம் என்பது ஒரு மோசமான விஷயம். இன்னைக்கு அப்படித்தான் ஆக்கிட்டோம் எல்லாரையும். அந்த பெயர்னால அப்படியெல்லாம் ஆயிட முடியாது இல்லையா. ஏதோ அதுல 1% நம்ம வந்துட்டா கூட வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டோம்னு. அது வேறு எந்த கவிஞருக்கும் வேறு உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் பாரதியினுடைய வாழ்க்கையிலே. பாரதியினுடைய சம காலத்துல அவனை எல்லாரும் வந்து பைத்தியக்காரன், பொழைக்க தெரியாதவன், இப்படி விதவிதமான விமர்சனங்கள்ல தான் அவரை இருந்தார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்துல நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் பிரமிப்பா இருக்கு. எல்லா விதங்களிலும் அவர் மிகச்சிறப்பாக இருந்திருக்கு. பாரதியாருடைய கவிதைகளுக்குள் ரொம்ப நுழையாம நான் ரொம்ப பாதுகாப்பாவே பேசுறேன். காரணம் என்னன்னா அடுத்து வரக்கூடிய நால்வரும் கவிதைகளை அவர்கள் தொட்டு பேச வேண்டிய காரணத்தினால நான் வாழ்க்கையில கொஞ்சம் சில விஷயங்களை நமக்கு பதிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பாரதியினுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாத வாழ்க்கை. எல்லாராலையும் அப்படி வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு கவிதை எழுதுறவங்க எல்லாரும் அது மாதிரிதான் இருக்காங்களான்னா கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கவிஞர் காசுக்காக கடவுளை பற்றி பாட்டு எழுதுவார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாரதி ஒரு நாளும் அதை செய்ய மாட்டான். அவன் என்ன நம்புறானோ, கால மாற்றங்கள் காரணமாக, சூழல் மாற்றங்கள் காரணமாக அவனுடைய நம்பிக்கைகள் மாறி இருக்கலாம், அவனுடைய அந்த வெளிப்பாடுகள் மாறலாமே தவிர இன்னொருவருக்காக அவன் ஒரு நாளும் தன்னை மாற்றிக்கொள்ளும். அவனுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் தான் பாடும். அதாவது என்னன்னா அந்த 100% சிக்கறி கலக்காத உண்மை. அதனாலேயே இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சம் பொருந்தாத முரணாகவே அவன் இருந்தான். ஏன்னா இங்க எப்பயுமே வளைஞ்சு நெளிஞ்சு மத்தவங்களுக்காக ஜால்ரா போட்டு இப்படியே வாழ பழகிவிட்ட நமக்கு அவன் பைத்தியக்காரனா தெரியறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. நிர்வாணமா இருக்கக்கூடிய ஊரில் கோமணம் கட்டியவன் எப்பொழுதுமே பைத்தியக்காரனாகத்தான் தெரியும். அதற்கேற்றாற் போல அவன் கொஞ்சம் உணர்ச்சி பிழம்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டதனால அப்படி தெரியும். ஆனால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் அவனிடம் இருக்கு. இன்று வெளிவந்த தினமணி நாளிதழினுடைய தலையங்கத்திலே கூட, தலையங்க பகுதியினுடைய கட்டுரையில, நடுப்பக்க கட்டுரையில கூட பேராசிரியர் ஏ மணிகண்டன் அதை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றாரு. பாரதியார கவிஞரா பாக்குறோம், ஆனா என்னவா பார்க்கணும்னா ஒரு தலைவர்களின் தலைவரா பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அதை வந்து குறிப்பிடுறார். பல தலைவர்களுக்கே வந்து உத்வேகம் கொடுத்த தலைவர் அவர் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி பார்க்க தெரியல. அதே பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு சிந்தனை பண்ணையில் பாரதி அப்படிங்கிற குமரி அனந்தன் அவர்கள் தொகுத்த நூல் அது. அது ஆக்சுவலா ஒரு 50 பேரறிஞர்கள் பாரதியை பற்றி தொடர்ந்து மாத கூட்டங்கள்ல பேசினது அவசியமா எல்லாரும் வச்சுக்க வேண்டியது. வானதி பதிப்பகத்தினுடைய வெளியீடு அந்த நூல்ல அவர் சொல்றாரு, பாரதியார் வந்து ஏதோ ஒரு புரட்சி புதுவுடைமைங்கிற வார்த்தைகளுக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை. ஏதோ புதுசா அப்படி ஏதோ கண்டுபிடிச்சாரு, புதிய சொற்களை உருவாக்கினாரு, அது மட்டுமே இல்ல, புதுக்கவிதை கார்ட்டூன் இதையெல்லாம் முத முதல்ல கொண்டு வந்தவர், இது மட்டுமே இல்ல,
முத முதல்ல தண்டபாணி தேசிகருக்கு பிறகு தமிழில் ஒரு சுயசரிதையை ஒரு கவிதை வடிவிலே எழுதியவர் ஒரே கவிஞன் பாரதிதான், முதல் கவிஞன் பாரதிதான் அவர் பதிவு செய்யறார். சித்தன் அப்படிங்கிற ஒரு லட்சிய குடிமகனையும் பாரதி உருவாக்குறான். வள்ளுவன் எப்படி சான்றோன் அப்படின்னு சொன்னாரோ அப்படி சித்தன் அப்படின்னு தன்னையே சித்தனாதான் சொல்லி சுயசரிதல ஆரம்பிக்கிறார். பாரதியை பற்றி நிறைய சுவையான தகவல்கள், இதுவரை வெளிவராத தகவல்கள் அல்லது அதிகம் மேடையில் பேசப்படாத தகவல்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஒரு நானே எங்கேயாவது பேசியிருப்பேனே தவிர நிறைய நூல்கள் வந்து அவரை பற்றி இருக்கிறது, நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகல. என்ன காரணம்னா, நம்ம பாரதியை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் இந்த சம்பவம் நினைக்கிறது. திரும்ப திரும்ப பாரதி படத்துல வந்த நாலு சீனையும் இல்லைன்னா அவர் காந்தியடிகளை பார்த்தார் அப்படிங்கிற சீனையும் நம்ம ஒரு நாலு காட்சி தான் வச்சிருக்கோம். நமக்கு எதை கேட்டாலும் நாலு தான் தெரியும். விவேகானந்தரை பத்தி கேட்டா நாலு சீன் தெரியும், பாரதியாரை பத்தி கேட்டா நாலு சீன் தெரியும். ஆனா முன்பின் கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. அந்த குறைகளிலே இன்று நாம் களைய வேண்டிய அல்லது இன்று நாம் அவசியமாக பேச வேண்டிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு பட்டிமன்ற தலைப்புக்குள் பேச்சாளர்களை அழைத்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு செய்தின்னா, உலகத்துல ஒரு மனுஷனோட இறப்பை பத்தி இவ்வளவு சர்ச்சையா வர்றது. பாரதியார் என்ன சுஷாந்த் சிங் ராஜ்புத்தா, அவர் என்ன பண்ணாரு, ஏன் அப்படி ஆனாருங்கிறதுக்கெல்லாம் ஒரு மாநிலங்களுக்கு எடுத்து சண்டையை முடிச்சு விட்டாங்க அரசியல்ல. யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டது போக நம்ம நாலு மேனியும் இதெல்லாம் ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாரதியாருடைய மரணம் என்பது நீங்கள் பல ஆண்டுகள் சிந்திக்க வேண்டிய அளவிற்கு செய்திகள் நிறைந்தது. அதனுடைய ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு செய்திகள் நிறைந்தது. எவ்வளவு பேருக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியுங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னும் பல பேர் முட்டாள்தனமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க, யானை மிதித்து பாரதியார் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தவறான தகவலை வருஷக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்பு மாறி அதை கொஞ்சமாவது மாத்திக்கலாமே பாஸ் அப்படின்னா மாத்திக்கிறது. ஏன்னா பாரதியாருடைய ஆதாரபூர்வமான வரலாறை அரிய படங்களோடு தொகுத்த ரா ஆ பத்மநாபன் என்பவர் எழுதிய சித்திர பாரதி என்கிற நூலை படிச்சா மட்டும் போதும் பாரதியினுடைய உண்மையான ஓரளவு வரலாறாவது தெரியும். இந்த அடிப்படை இருந்துதான் சில பேருக்கு பழக்கம் ஆயிடும். அவர் ரொம்ப விரிவா நான்கைந்து பக்கங்கள்ல அதை பத்தி பேசுறாரு, என்ன நடந்தது அங்க அப்படின்னு. அப்ப கூட இருந்த கோழைக்கண்ணனையும் நீலகண்டாச்சாரியையும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. அவ்வளவு விஷயங்கள் அதுல கொடுத்திருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறார். எதுவுமே தெரியறது இல்ல. என்ன நடந்தது அப்படிங்கறத நான் என் ஸ்டைல கொஞ்சம் விரிவாவே சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு அதை நம்ம பேசணும் நினைவு நாள்ல பேசுறதுனால. 1921 ஜூன் மாசம் பாரதி வழக்கம் போல பார்த்தசாரதி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல இருக்கக்கூடிய அந்த யானைக்கு பழம் கொடுக்க நீட்டுறாரு. இது முன்னாடி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த யானையினுடைய பெயர் அர்ஜுனன். அந்த செய்தியை கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்ல ட்ரை பண்றேன். என்னுடைய தந்தையார் எழுதிய கவிராசனின் புவிவாசனை என்கிற அந்த பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய கவிதை நூல்ல ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். இந்த யானைக்கு அவருக்கும் எப்படி பழக்கம்னா, பழம்போல் பழகிய பழக்கம் அப்படிம்பார். டெய்லி பழம் கொடுத்து வந்ததுனால வர்ற பழக்கம், இன்னொன்னு அந்த பழக்கம் எவ்வளவு க்ளோஸ் பாருங்க, எவ்வளவு இனிமையான பழக்கமா, பழம்போல் பழகினதான் அப்படின்னு. அப்படி எப்பொழுதுமே கொடுக்குற மாதிரி தான் இல்ல, அந்த யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்கு பக்கத்துல போகாதீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் பாரதி வந்து என்ன தம்பி அப்படிங்கிற ரேஞ்சில போய் நீட்டுறாரு. ராக பத்மநாபன் ரொம்ப அழகா எழுதுறாரு, அந்த யானை வந்து படத்தை வாங்க துதிக்கிய நீட்டுச்சா இல்ல அவரை விளக்கி விட நினைச்சுச்சா அல்லது நிஜமாவே தள்ளிடுச்சா இதெல்லாம் தெரியவில்லை, ஆனா துதிக்கியால தள்ளிடுச்சு அப்படின்னு எழுதுறாரு. நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, நம்ம இம்சை அரசன் 23 பொலிகேசி படத்துல நம்ம ஒற்றன் முத்துக்காலை வருவார். முத்துக்காலை நம்ம வடிவேலுவை பார்த்தோட ராஜாவை பார்த்தோட ராஜா பெருமையா சொல்லி ஒற்றன் செய்தி கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு உடனே, நீ வரும்பொழுதே எப்படியும் எனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருப்பா என்று தெரியும் அப்படின்லாம் சொன்ன உடனே முத்துக்காலை சொல்வார், எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. யானைப்பால் இல்ல ஞானப்பால், யானை ஞானம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பான். இந்த காட்சி இங்கே ஏன் பொருத்தம்னு சொன்னார், பாரதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல யானைக்கு கூட ஞானம் கொடுத்தவள் அப்படின்னு நான் பதிவு செய்யும். சும்மா ஏதோ என்னுடைய கற்பனையில பதிவு செய்யறேன்னு நினைச்சிடாதீங்க. வெறுமனை இவனுக்கு பாரதியை பிடிக்கும்ங்கிறதுக்காக பில்டப் பண்றான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்கிறேன், ஒரு மதம் பிடித்த யானை துதிக்கையினால் ஒருவரை வீசிய பிறகு யானையினுடைய கால்களுக்கு இடையில் பாரதி விழுந்து கிடக்கிறார்.
உடனே அடுத்த கட்டமாக அந்த மதம் பிடித்த யானை எப்படி இருந்தாலும் அங்கே யார் இருந்தாலும் என்ன செய்திருக்கும் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அவரை விதித்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை விலக்கிவிட்ட யானை அதற்கு பிறகு தன்னுடைய காலை உயர்த்தவில்லை, அவரை எதுவும் செய்யவில்லை, அப்படியே நின்று கொண்டிருந்தது என்பது வரலாறு. இங்க இதுல ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம், வேற யாருக்கும் போக பயம், அப்பவும் எப்பொழுதுமே அவரை காத்த இனிய நண்பர் கோளை கண்ணன் தான் அவருடைய பெருத்த உடம்பை தூக்கி கொண்டு ஓடி போய் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த யானை தன்னை கோலைப்படாம உடனே பாரதிய வெளியில இழுத்து போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதனால் கொஞ்சம் உடல் நலிவு பெறுகிறார். ஆனால் அதனாலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உடனே கொஞ்ச நாள்லயே உடம்பு சரியாகி சுதேசமித்ரன் பத்திரிகை அலுவலகத்துல போய் அவர் பணியாற்றுகிறார். ஆபீஸ் போறார். ஆபீஸ் போறதோட மட்டும் இல்ல, அங்கள் பத்திரிகை பணியாற்றுவதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகுதான் ஆகஸ்ட் மாதத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு பயணித்து சென்னையிலிருந்து கருங்கல் பாளையத்துல மனிதனுக்கு மரணம் இல்லை என்கிற தலைப்பில் அவர் உரையாற்றுகிறார். இந்த விஷயத்த கூட நோட் பண்ணிக்கங்க, நான் அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு திரும்ப இதே இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். அது என்னங்கிறது வர்றேன், இதை மட்டும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தலைப்புலாம் அப்படிங்கறது எப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம கொஞ்சம் கவனப்படுத்தலாமே அப்படிங்கிறதுனால அவர் வர்றாரு. அங்க பேசிட்டு அங்க டூர் எல்லாம் போயிட்டு வர்றாரு. அதற்கு பிறகு திரும்பவும் அவருக்கு ஏற்கனவே ஏக பிரச்சனை. கடையத்துல 2 ஆண்டுகள் அவர் தங்கி இருந்த பொழுது அவருக்கு உடல்நலம் மிகவும் மோசமாயிடுச்சு. ரொம்ப நலிந்து போய் தான் அவரை பாக்குறாங்க. அதெல்லாம் வந்து சுதேசமித்திரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து எழுதுற, சீனிவாசன் வந்து எழுதுற, பாரதியை நான் பார்த்தேன்னா அப்படி இருக்கும் அவருடைய முகம், அவ்வளவு பொலிவா இப்ப வந்து அவ்வளவு தளர்ந்து மெலிந்து போய் ஒரு இடத்துல இருந்து இருக்க முடியாத அளவுக்கு இருக்காரு அப்படின்னா எழுதுறாரு அவர். அதெல்லாமே நான் சொல்ற அதே புத்தகத்திலே இருக்கு, நான் எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசல, நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்ப பாரதியார் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப படுத்த படுக்கை ஆயிடுறாரு. ஆனாலும் மனிதருக்கு இது இல்லை. டாக்டர் வந்து பாக்குறாங்க, ஒரு ஹோமியோபதி டாக்டரை கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்தா நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க, எனக்கு என்ன, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாரு. இது வந்து நடப்பது சாவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு. அப்ப கூட என்ன சொல்றாரு, நாளைக்கு ஒரு அமானுல்லா கானை பற்றிய ஒரு வியாசம் எழுதணும். அமானுல்லா கான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய மன்னர். அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும், ஒரு வியாசம் எழுதணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சுதேசமித்திரன் அலுவலகத்திற்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை பாத்துக்கங்க, பார்த்துட்டு வர சொன்னார் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வரும் பொழுது செப்டம்பர் 12ஆம் தேதி வேலைக்கு வர்றேன்னு சொல்லு அப்படின்னு அனுப்புறாரு. செப்டம்பர் 12ஆம் தேதி அப்ப திங்கக்கிழமை அதையும் வாங்கி குடிச்சுட்டு இது மருந்து இல்லமா கஞ்சி அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு மனிதர் படுக்கிறார். செப்டம்பர் 11 இரவு, செப்டம்பர் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 பாரதியாருடைய உயிர் பிரிந்ததாக மாநகராட்சி சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. சென்னை மாநகராட்சியினுடைய சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய, இறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நேரம் 12ஆம் தேதி 1:30. அப்ப 1:30 12ஆம் தேதின்னு சொன்னா நம்ம நினைவு நாளை 12ஆம் தேதி தான் நியாயமாக அனுசரிக்கிறது. ஆனா என்ன சிக்கல்னா, எப்படி அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆராய்ந்து ஆய்ந்து தோய்ந்து அவர் மீது மிகுந்த பற்று கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் அவர் கூட வந்து ஈரோட்டுல வந்து பேசும் பொழுது ஒவ்வொரு முறையும் கருங்கல் பாளையத்திலே மனிதனுக்கு மரணம் இல்லை என்ற தலைப்புலதான் அவர் பேசினாரு அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரோ? ஏன்னா சித்திர பாரதியில என்ன இருக்குன்னா, அதற்கு மறுநாள் அவர் வந்து இன்னொரு தலைப்புலையும் பேசுறார், ஈரோட்டிலேயே தான் ஆனா இன்னொரு இடத்துல அப்படின்னு அதுல இருக்கு. இந்தியாவின் எதிர்கால நிலை அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசியிருக்கார். இருந்தாலும் எப்படி இந்த கருங்கல் பாளையம் உரையதான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அப்படி மாநகராட்சி சான்றிதழ் 12ஆம் தேதியா இருந்தாலும் நமக்கு ஒரு ரைட்டிங் டைமிங்க்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால பிறந்தது டிசம்பர் 11, இறந்தது செப்டம்பர் 11 அப்படின்னு நமக்கு வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த 1:1 அப்படின்லாம் சொல்ல வசதியா இருக்கா இல்லையா?
அதனால வந்து அப்படியே பழகிட்டோமான்னு தெரியல. அதனால இது சரியா தவறா என்கிற ஆராய்ச்சிக்குள் போவதற்கு பதிலாக நான் என்ன நினைக்கிறேன், நீங்க ஜனவரி 14 வேணாலும் வச்சுக்கங்க தமிழ் புத்தாண்ட, ஏப்ரல் 14 வேணாலும் வச்சுக்கங்க, தமிழை மறக்காம இருந்தா போதும், புத்தாண்ட இன்னைக்கு உங்களுக்கு வசதியோ கொண்டாடிக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, அதனால இது என்னுடைய சொந்த சிந்தனையில உங்களுக்கும் சொல்றேன். அதே மாதிரிதான் பாரதியார நினைச்சு பாத்தீங்கன்னா போதும், அரை செப்டம்பர் 11 வேணாலும் வச்சுக்கங்க பாஸ், 12 வேணாலும் வச்சுக்கங்க, ஆனா டிசம்பர் 12 ஞாபகம் வச்சுக்கிட்டு டிசம்பர் 11 மறந்துடுற மாதிரி, 12 வேற ஒருத்தர் பிறந்தாரு இல்லையா தமிழ்நாட்டுல, ரொம்ப முக்கியமான ஆள் இல்லையா, ஏற்கனவே தேசத்துக்கு பல சேவைகள் செய்து நாட்டுக்காக உழைத்து கஷ்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவருடைய பிறந்த நாள் 12, எனக்கும் அவரை பிடிக்கும் ஒரு நடிகரா அது வேற. ஆனால் யாரை மறந்து யாரை நினைவில் வைத்திருப்பதுங்கிற ஒரு சிக்கல் நம்ம குழப்பத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு நாள் ஏதாவது அவரை நினைச்சுக்கங்க அப்படின்னு நம்புறோம். அப்புறம் இந்த நாளில் இந்த பட்டிமன்றம் நடத்துவதற்கு சில தமிழ் அறிஞர்கள் எல்லாமே என்ன கேட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு நான் கால்குலேஷன் எல்லாம் போட்டு அனுப்பிச்சேன். அந்த குழப்பத்தையும் தீர்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பாரதியினுடைய நூற்றாண்டு இப்ப எப்படி 2021 அடுத்த ஆண்டு தானே அப்படின்லாம் கேட்டாங்க. சொன்னேன் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை எப்படி கணக்கிடுறோம், சுதந்திரம் வாங்கிய நாளை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றோம், இத்தனாவது சுதந்திர தினம்னு சொல்றோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், இத்தனாவது பிறந்த நாள் என்பதற்கும் இத்தனை ஆண்டுகள் என்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. 1921 பாரதியினுடைய இறப்பு நிகழ்ந்தது என்று சொன்னால், 2020 அவருடைய 100வது நினைவு நாள் வந்துடும். ஏன்னா இறந்த நாளையும் கணக்குல எடுத்துக்கணும், அந்த நாளையும் சேர்த்து கொண்டுதான் நினைவு நாளை கணக்கிடணும். அதனால இது நினைவு நாள் கணக்கிற்கு 100வது நினைவு நாள். நூற்றாண்டு என்பது நாளையிலிருந்து தொடங்குகிறது, அதாவது இந்த செப்டம்பர் 12 இருந்துதான் நூற்றாண்டு தொடங்குது. அதுவும் தவறு இல்லை, நூற்றாண்டு முடிகிறது 2021 முடியும். இது கொஞ்சம் கணித குழப்பம் தான், வேற ஒண்ணும் பெரிய அளவுல இல்ல. அதனால இது மிகச்சரியாக நாம இதை முக்கியமா இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, யார் யாருக்கும் நூற்றாண்டு நினைவு நூற்றாண்டை ஏன் அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னா, பாரதியினுடைய நினைவுகள் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமானது. நான் தொடக்கத்துல பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஏதோ ஒரு ஃப்ளோல பேசினேன், ஏதோ ஒரு செய்திகள் பேசினேன் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நிறைய பேசுவேன், வளர மாட்டேன், நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயன்படுத்துவேன். பாரதியாரை எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சாங்க, பாரதி ஒரு உணர்ச்சி பிடம்பு அப்படின்னு ஒரு செய்தியையும், யானைக்கே ஞானம் கொடுத்தவன் பாரதி அப்படின்னு ஒரு செய்தியையும் உங்கள் மனசுல நான் அப்படி கொடுத்திருக்கேன். ரொம்ப ஒரு குறித்த நோக்கத்தோடு ஒரு பர்பஸோட தான் அதை செஞ்சிருக்கேன். என்ன பர்பஸ், இன்னைக்கு தலைப்ப அப்படித்தான் நாங்க வடிவமைச்சிருக்கோம். என்ன தலைப்புங்க, ஏன்னா ஒரு டீமுக்கு மட்டும் ஒரு செய்தி சொல்லிட்டா நடுவரே சொல்லிவிட்டாருன்னு அதுக்கப்புறம் 4 மாத்தி மாதிரி சொல்லுவாங்க, ஏன் தலையை உருட்டுவாங்க. நமக்கு ஆசை எப்பயுமே அடுத்தவங்க தலையை உருட்டோட நம்ம அதை வேடிக்கை பார்க்கணுமா இல்லையா. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அது பர்பஸா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி, வேற ஒன்னும் இல்ல. காரணம், இன்றைய சூழலில் பாரதியின் பாடல்கள் அதிகம் தேவைப்படுவது நாங்களே சொல்லிட்டோம், தேவைப்படுது. சோ தேவைப்படுதா இல்லையாங்கிற விவாதத்துக்கே போகல. பாரதியினுடைய பாட்டு தேவையில்லைன்னு சொன்னா அப்புறம் யாரு பாட்டு தேவைப்படுது இல்லையா. அப்புறம் பாரதிதாசன் முதல்ல கோவிச்சுக்குவாரு, நீங்க மத்தவங்களெல்லாம் விட்டுரலாம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து அமைப்புகளால கொண்டாடப்படக்கூடிய பாரதிதாசன் வந்து பாரதியாரை பத்தி இப்படின்னு கொண்டாடலைன்னா நீங்க எது தமிழ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டுருவார். அதான் உண்மை, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தானே. அவரை விட இன்னொருத்தர் வந்து பாரதியாரை பத்தி வேற யாரும் ஸ்பெஷலா சொல்லிட போறது இல்லை, எவ்வளவு கவிதைகள் அதுக்கப்புறம் எழுதினாலும். ஆனா அந்த பாரதியினுடைய கவிதைகள் தேவைப்படுவது எந்த காரணத்திற்காக, இன்னைக்கு ஏன் தேவைப்படுது ரொம்ப அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். ஒண்ணு, இந்த மக்களுக்கு உணர்வினை ஊட்டுவதற்காக. இன்னொன்று, அவர்களுக்கு உயர்ந்த வழியை, உயரும் வழியை காட்டுவதற்காக. அது வினைத்தொகையா வச்சிருக்கோம், உயர் வழின்னு சொல்லி. சோ வழியை காட்டுவதற்காகவா, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், வழி காட்டுறதுக்காகவா அல்லது உணர்ச்சி ஊட்டுவதற்காகவா. ஏன்னா இந்த உணர்வு அப்படிங்கிற இடத்துல மக்கள் கொஞ்சம் குறைஞ்சு சுத்தி எது நடந்தாலும் சரி, நம்ம பாட்டுக்கு அப்படி சுதானமா இருக்கணும்டா அப்படின்னு அப்பா படத்துல வர்ற அந்த கேரக்டர் மாதிரி எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்துல எது நடந்தாலும் சரி எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காங்க. இன்னொரு குரூப் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு எல்லா போராட்டங்களையும் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர்லயே முடிச்சுக்கலாம்.
அப்ப என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கானா, அவங்களுக்கு அதை என்ன பண்ணணுங்கிற வழியை காட்ட வேண்டிய சூழல்ல இருக்கும். சோ ஒரு பக்கம் உணர்ச்சியே இல்லாத கூட்டம், எது நடந்தாலும் அதை பற்றி அக்கறை கொள்ளாத கூட்டம், இன்னொரு பக்கம் ஓவரா வெறுமன உணர்ச்சியை மட்டும் காமிச்சுக்கிட்டு அதை மாற்றுவதற்கான செயல்களில் இறங்காத கூட்டம், இந்த ரெண்டு தான் வந்து இந்த உலகத்திற்கான ஒரு கேடுன்னு நாம நினைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாரதி தேவைப்படுறான்னு நினைக்கிறோம். அதனாலதான் இந்த ரெண்டு விஷயங்களை கொடுத்துருக்கிறோம். இதை நான் எளிமையா எப்படி என்ன பண்றேன்னா, ஒண்ணு உணர்ச்சி, இன்னொன்னு அறிவுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து ஒண்ணு உணர்ச்சியை பத்தியும் ஒண்ணு ஞானத்தை பற்றியும் உங்களுக்கு பதிவு செய்தேன். சோ அந்த அடிப்படையிலே இந்த பட்டிமன்றத்திலே பேசுவதற்கு ஏற்கனவே பல பட்டிமன்றங்களில் பேசிய நல்ல பேச்சாளர்கள் நான்கு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு இந்த மைக்கு கேமரா இதெல்லாம் புதுசு இல்லை, மேபி டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படிங்கிற விஷயங்கள்ல மட்டும்தான் இருப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சோ நால்வரையும் அவரவர்கள் பேசும் பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில, அவர்களுடைய பேச்சுதான் அவர்களுடைய மிகப்பெரிய அறிமுகமாக இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து இருக்க போகிறது என்கிற அடிப்படையிலும் கூட, அணித்தலைவர் எல்லாம் கிடையாது, முதலாவது இரண்டாவது மூணாவது நாலாவது அவ்வளவுதான். போஸ்டிங் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரையும் தலைவர் என்று சொல்வதற்கு நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் இன்னும் தலைவர்களாக தகுதி பெறட்டுமே என்ற ஒரு ஆசைதான். இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த அப்பதானே தலைவருக்கு வைய தலைமை கொள்ளும் பாரதி சொன்னானா, அப்பதானே அதை நோக்கி நவர முடியுமா இல்லையா? சும்மாவான வந்துட்டு அப்பதான் தலைவா அப்படின்னு போன்ல பேசுறவங்க எல்லாரையும் தலை இருக்கிறவங்க எல்லாம் தலைவர் ஆயிட்டாங்கன்னா அப்ப தலைவர்கள் யாருன்னு தெரியாம போயிடுச்சு. நீ அதனால கொஞ்சம் கவனமா என்ன பண்றேன்னா, அணியில் முதலாவதாக ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பில்டப்பா பாஸ் அப்படின்னா அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே இருந்தா. சோ அப்ப முதல்ல எப்பயுமே உணர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் வரும். காலை விரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அம்மா அறிவு இருக்கா அப்படின்னு கோபமோ சத்தமோ தான் ஃபர்ஸ்ட் வரும். அறிவு அதுக்கப்புறம் தான் வரும், எப்பயுமே உணர்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். அதனால இந்த நிகழ்ச்சியிலும் கூட தற்போது உணர்ச்சியை ஊட்டவே என்ற அணியில் முதலாவதாக அறந்தாங்கி பகுதியில ரோட்ராக் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், சமூக பணிகளிலே தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர், பொறியியல் பட்டதாரி, தற்போது சுயதொழில் தொடங்கி வெற்றி நடை போட தொடங்கி இருக்கக்கூடிய சகோதரர் செல்வகுமார் அவர்களை முதலாவதாக உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் மின்னாடே, அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் மின்னாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் மலர்ந்து சிறந்ததும் மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என வணங்கேனோ, என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். மகாகவி பாரதியின் நூற்றாண்டு நினைவு நாளில் பாரதியாரின் கவிதை அதிகம் தேவைப்படுவது உணர்வினை ஊட்டவா உயர் வழி காட்டவா என அற்புதமான தலைப்பில் கவிராசன் அறக்கட்டளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் நடுவராக வந்திருக்கக்கூடிய சொல்லரசு திரு கவி முருகபாரதி அவர்களுக்கும், என்னுடைய அணியின் தங்கை சுலேகா அவர்களுக்கும், எதிரணியின் தோழி சிவநந்தினி மற்றும் தம்பி முத்துக்குமரன் அவர்களுக்கும் எனது வணக்கம். மன்னிக்கவும், உணர்வு பூர்வமான வணக்கங்கள். இன்றைய சமுதாயத்துல தேசத்தின் மீதான உணர்வு, மொழியின் மீதான உணர்வு, கலாச்சார உணர்வு, பண்பாட்டு உணர்வு, ஏன் உறவுகளின் மீதான உணர்வுகள் கூட இல்லாத மனிதர்கள் தான் அதிகம் காணப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இன்றைய காலத்துல பாரதியாரின் கவிதைகள் பெரிதும் தேவைப்படுவது உணர்வினை ஊட்டவே. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி திறக்குது மூச்சினிலே என்றான் பாரதி. தனது கவிதைகளாக இருக்கட்டும் சரி, தான் கொண்ட முறுக்கு மீசையானாலும் சரி, பாரதி என்ற பெயரும் கூட சரி, ஒரு புதுவித உணர்வையே தூண்டும் என்பதை முண்டாசு கவிஞனின் பெயரை கொண்ட நடுவர் அவர்களும் உணர்வார் என்பதை நம்புகிறேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்றும் உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாரதத்தை வாழ்த்திய பாரதிதான், சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 என்று நமக்கு உணர்வினையும் தூண்டினார் என்பதை இந்த அவை மறுக்காது என்பதை நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். அதாவது, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்களின் அடிமையின் மோகம் அப்படின்னு அன்றைய இளைஞர்களுக்கு வந்து உணர்வினை ஊட்டினாங்க. அதே பாரதி தான் இன்றைய இளைஞர்களுக்கும் அவருடைய கவிதையின் வாயிலாக தன்னுடைய அடிமைத்தனத்தை போக்குவதற்கு, அடியோடு அறுப்பதற்கு அவரின் கவிதைகள் வந்து நிச்சயம் துணை நிற்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன்.
பொதுவா வந்து பாரதியின் கவிதைகள் வந்து மனதில் விழும் போதெல்லாம் ஒரு விருட்சமாக தான் வளரும். அதனால் நான் சொல்றேன், பாரதியின் கவிதைகள் கவிதைகள் என்பது சொல்வதை விட கருத்துகளின் விதைகள் என்றுதான் சொல்லலாம். அக்னி குஞ்சென்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினும் கொந்திரை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ என்று அழகான ஒரு கவிதையின் வாயிலாக முழங்கினான். அதாவது நம்ம அக்னி குஞ்சுகளாக ஜொலிக்கிறதுக்கு உணர்வுங்கிறது கண்டிப்பா தேவை. அந்த உணர்வு வேண்டும் அப்படின்னா நிச்சயமா பாரதியின் கவிதையும் வேண்டும். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நான் நம்புறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கிறை என பின்மாயில் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படிங்கிற இந்த ஒற்றை கவிதையே ஓராயிரம் முறை கேட்டாலும் சரி உடல் கண்டிப்பாக சிலிர்க்கும். இதற்கு மேலுமா ஒரு சான்று வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நூற்றாண்டு நினைவு நாள்ல என்னுடைய மொபைல்ல அத்தனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இந்த கவிதைகளை தான் பார்ப்போம். அப்படி கவிதையாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், இவரின் பிம்பங்களை வைத்தே உணர்வுகள் பல இடங்களில் தூண்டப்படுகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதாவது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு ஒரு காலத்துல பாரதி முழங்கினான். அதாவது அவர் ஊட்டிய உணர்வு இப்படி இப்படியெல்லாம் அவர் ஊட்டின உணர்வு இன்னைக்கு நிலைமைக்கு சமுதாயத்துல இல்லாம போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கசப்பான உண்மையும் கூட. அந்த விஷயத்த கண்டிப்பாக திரும்ப ஊட்டுவதற்கு பாரதியின் கவிதைகள் நிச்சயம் வேண்டும். அதாவது மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்திலே உறுதி வேண்டும், பெரிய கடவுள் காட்ட வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 நடுவரவர்களே, உண்மை நின்றிட வேண்டும். அதாவது நல்வழி காட்டுவதற்கு முருக பாரதி போன்ற பாரதிகள் சமுதாயத்தில் உள்ளார்கள். ஆனால் எங்களுக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் ஏன் சமுதாய மக்களுக்கும் கூட நல் உணர்வினை ஊட்டுவதற்கு பாரதியின் கவிதைகளை விட்டால் வேறு வழி இல்லை என்பது ஆணித்தனமான உண்மை. அதனால்தான் கூறுகிறேன், உணர்வினை ஊட்டுவதற்காகத்தான் பாரதியாரின் கவிதைகள் அதிகம் தேவைப்படுகிறது என்று கூறிக்கொண்டு உணர்வு பூர்வமான உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. மிகவும் அற்புதமான உரை செல்வகுமார். நிறைய பாரதியாருடைய வரிகளை சொல்லி இன்னைக்கு சூழல்ல வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் உணர்வை ஊட்டத்தான் ஆள் இல்ல. அதுல ரொம்ப தெளிவாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, வெறும் உணர்ச்சியை கூட்டுவதற்காக இல்லாமல் நல்ல உணர்வை ஊட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி அவரு மற்றவர்கள் தொடாத ஒரு பொதுவா சிந்திக்காத ஒரு விஷயம், உறவுகளிடம் கூட நமக்கு உணர்வு இல்லாம போயிருச்சு, எல்லாமே செத்தமை மாதிரியே பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து இன்னைக்குதான் இப்பதான் மாலையில இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி டிவியில வெற்றிகரமான 4500வது முறையாக சம்சாரம் மத மின்சாரம் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல அதை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். சோ அதுல வந்து அந்த கணக்கு பாக்குறது வந்து ரொம்ப சரியா இருக்கும். அதை வந்து அந்த அந்த சீன் கரெக்டா ஓடி முடிச்சுதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். அதை இவர் இப்ப சரியான ஏன்னா உறவுகளுக்கு கூட என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நீ இவ்வளவு செஞ்சியா நான் இவ்வளவு செஞ்சேன், உனக்கு வேற வழி இல்லையா சோறு போடணுமா ரைட்டு ஓகே அப்படின்னா அந்த உணர்வுகள் வந்து குறைந்து கொண்டே வருகிறதோ. அண்ணனுக்கு இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதும் போது இவங்க எவ்வளவு செஞ்சாங்கன்னு கணக்கு பார்த்து எழுதுவாங்க. அது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோங்கிற அளவிற்கு அவர் அதை அந்த அளவிற்கு அதை ஆழமா சொல்லலைனாலும் அதை தொட்டு விட்டு சென்றிருக்கிறார். செல்வகுமார் வந்து தன்னுடைய அந்த பரப்பளவை கொஞ்சம் விரிவாக வைத்துக் கொண்டு பாரதியாருடைய கவிதைகளை அதிகமாக சொல்லி பாரதியினுடைய அவசியத்தை அந்த கவிதைகளினுடைய தேவையை மிகவும் வலியுறுத்தி சென்றிருக்கிறார். அதுல என்ன பாரதியினுடைய சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா, அவர் அக்னி குஞ்சொன்று கண்டேன் பாட்டு சொன்னார். ஒரு கவிதைக்கும் வழக்கமான ஒரு கவிதைக்கும் பாரதிக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு சொன்னா, அவன் உணர்ச்சியான கவிஞன் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு ரொப்புறதுக்காக அதாவது இட்டு நிரப்புவதற்காக ஒலிகளை போடுவதில்லை. தமிழ்ல அளவெடை அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அடுத்து வரப்போறவங்க தமிழ் நிறைய படிச்சவங்க அவங்க அதை பத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவெடையை வந்து ஒரு ஒலி குறியீடாக பயன்படுத்துவாங்க, இந்த ஒலியீடை நிரப்புவதற்காக.
ஆனா பாரதி அத சொல்றதெல்லாம் வந்து அந்த நிரப்புவதற்காக ஃபில் அப் தி பிளாங்க்ஸ்க்காக இருக்காரு. அவன் என்ன பண்ணுவான்னா அது அவனோட இயல்புல வரும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அது அங்கொரு காட்டில் ஒரு புந்திடை வித்தேன், வெந்து தணிந்தது காடு, தனது வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோன். இதான் பாரதி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வேணாலும் உட்காந்து என்ன மூடுல வேணா எழுதிடலாம், ஆனால் அதை பாரதி இப்படித்தான் செய்ய முடியும். ஏண்டானா அந்த பாட்டுக்கு அவர் பாடி அவரே டான்ஸும் ஆடுவார். அவரால் அவர் அப்படி சும்மா அப்படி ஏதோ ஒன்று பாட்டை பாடனே அப்படின்னு உட்காந்து ரொம்ப நிதானமா உட்காந்து முதல் வரி ரெண்டாவது வரி அப்படி கிடையாது. அதான் இயல்புன்னு சொன்னேன். பாரதி அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பிழம்பு. அதற்கு முன்பு இருந்த எந்த தமிழ் கவிதைகளையும் இல்லாத இன்னி வரைக்கும் கம்பராமாயணத்துல ஐயோ அப்படின்னு அவர் பயன்படுத்திய ஒரு சொல்லாடலை அந்த அழகை கம்மன் கழகங்களிலே கடந்த 40-50 ஆண்டுகளாக வியந்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு தெரிந்தவரை தமிழ் இலக்கியத்தில் சீச்சி என்ற வார்த்தையை அவ்வளவு வேகமா அவ்வளவு உணர்ச்சியோடு சிறிய செயல் செய்தாய் அப்படின்னு தருமனை பார்த்து பீமன் திட்டுகிற அந்த காட்சி என்ன ஆலையா நீ எல்லாம் அப்படின்னா நமக்கு அது மூஞ்சில காரித்து போன மாதிரி இருக்கும். இந்த வேதம் புதிது படத்துல சத்யராஜா வந்து நான் கரையேறிட்டேன் நீங்க இன்னும் ஏறலையா, பாலுத்தேவர் பாலுத்தேவருங்கிறீங்களே, பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான அந்த சின்ன பையன் கேட்ட உடனே சத்யராஜா அற வாங்கின மாதிரி ஒரு சீனை பாரதி ராஜா காமிச்சிருப்பாரு. பொதுவா காலங்கள் ஓடிட்டாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு இன்னைக்கு அந்த சீனை பார்த்தாலும் ஏதோ நம்மள அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஒரு உணர்வை வந்து அவருக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா இன்னும் நம்ம அதை விட்டுட்டு வெளியில வரவே இல்லை, அதனால இன்னும் நம்ம அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அடிப்படையில தான் பாரதியினுடைய அந்த சீச்சி சிறிய செயல் செய்தாய் அப்படின்னா எவ்வளவு பாசமான தம்பிகள் அண்ணன் அப்படி தெய்வம் மாதிரி தூக்கி வச்சிருந்தவங்க, அவனே வந்து அப்படி சொன்னான்னா என்ன கோபம் இருக்கும்னு நமக்கு அந்த கோபத்தை கடத்துவார். அதான் பாரதியினுடைய ஒரு சிறப்பம்சம். அப்படி உணர்ச்சி பிழம்பான ஒரு கவிஞன் இன்னைக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய 1000 மோசமான விஷயங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் செயல்பாடும் இல்லாமல் ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஏதோ வெந்ததை வச்சு வேகாத தின்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டமா ஆயிட்டோமோ அப்படிங்கிற கவலை செல்வகுமார் அவருடைய பேச்சில் தெரிந்தது. அதனால் பாரதியின் கவிதைகள் இன்று அதிகம் தேவை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பொதுவா நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா இப்ப பேசியவர் வந்து இதற்காக பாரதியை பிடித்த அளவில் அவருக்கும் பாரதியை ரொம்ப பிடிக்கும் தான், நான் அப்படிப்பட்ட நபர்களை மட்டும்தான் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்காங்க. இந்த வாதத்திற்காக வாய்க்கு வந்ததை பேசுறதுக்காக வாய் வாடகைக்காரர்களை வந்து நம்ம வந்து நிகழ்ச்சிகளில் சேர்க்கறது இல்லை. என்ன தலை போனாலும் கொடுங்க நம்ம பேசிக்கலாம், அதை ஒன்றும் கவலை இல்லை, நமக்கு எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சமாவது பாரதி மேல அந்த விருப்பம் இருக்கணும், நிஜமாவே அந்த உணர்வு இருந்தா தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும். அப்ப ஒரு பொறியியல் பட்டதாரியே இவ்வளவு பாரதியார் கவிதைகளை இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு சொன்னா, பிழைப்பாளையே வந்து தமிழ் ஒரு பேச்சாளராக, தமிழ் தொலைக்காட்சிகளினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக, எம்ஏ எம்ஃபில் எல்லாமே தமிழிலேயே படித்து பட்டம் பெற்று, தமிழுக்காக தனியாக அமைப்பெல்லாம் நடத்தி கொண்டு, இளம் தமிழர் இலக்கிய பேரவை அப்படின்னு சொல்லி இளந்தமிழர் பேரவை தானே வேற வேற பேர தப்பா சொல்லிட்டேன்னா அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அது நிறைய பேர் சேர்ந்து நிறுவனங்களா நடத்தி கொண்டு இளைஞர்களிடையே தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர் இனிய சகோதரி செல்வி சிவநந்தினி அவர்களை செல்வகுமாருடைய வாதங்களை மறுத்து பாரதியினுடைய கவிதைகள் இன்று அதிகம் தேவைப்படுவது உயர் வழி காட்டவே என்ற அணியில் முதலாவதாக பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். முத்து கடல் பறித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மகிழ்ந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னல் மடியில் தமிழ்தோடிய தமிழ் தாயின் தலைமகள், கூத்தன் இருந்தான் குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வையும் இருந்தால், புளிச்சோழன் ஆளறிந்த புகழேந்து இங்கிருந்தான், நக்கியன் நன்னாகன் நப்பசலை உன்குரு சாத்தான் உன் சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல்னா நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி, எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிலா பாலதரும் வியாதரும் கவிதை என்னுமா பலாப்பொல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழில் அஞ்சு காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பிலா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம். மிக அருமையான தலைப்பு, காலத்திற்கு ஏற்றார் போல ஒரு தலைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நடுவரையா அவர்கள் ஆரம்பிக்கும் போதே பாரதியாரை பற்றி நிறைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை இன்று வழிகாட்டும் விதமாக சொன்னார் என்பதுதான் உண்மை. எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் உணர்வுபூர்வமாக பாரதி எப்படி உணர்வு பிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே போல உணர்வுபூர்வமாக ஒரு சில பாடல்கள் எல்லாம் எடுத்து வைத்தார். நடுவரையா நான் தொடங்குவதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஐயோ அம்மம்மா
இந்த மாதிரி உணர்வு மாதிரி தான் உணர்வுங்கிறது அப்படிதான் அப்படிங்கிறது உண்மைதான். பாரதியார உணர்வுங்கிறது அந்த நிமிடத்துல அந்த நேரத்துல, இப்ப ஏதாவது ரோட்ல போயிட்டு இடிச்சு அச்சிச்சோ வலிக்குது, அதான் அந்த நேரத்துக்கு உரித்தான மட்டும்தான் உணர்வு. அதற்கு அப்புறம் அவங்க என்ன அதுல இருந்து கத்துக்கிட்டாங்க, அந்த உணர்வில இருந்து என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அறிவு என்ன அறிவு அப்படிங்கிறதா நான் என்னுடைய இதுல சொல்ல போறேன். காலங்காலமாக ஏன்னா பாரதி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பெண்களை சார்ந்துதான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல பேசுறாங்க, ஒரு இடத்துல எழுதுறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இன்னைக்கு விமானம் ஓட்ட அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, எத்தனையோ சான்றோர்கள் கூறியிருந்தாலும் கூட என் முண்டாசு கவி பாரதியின் வரிகள் தான் உயர்ந்த வழிகாட்டியது அப்படிங்கிறத யாருமே ஏற்க மறுக்க முடியாது நிச்சயமாக. ஏன்னா இப்ப இன்றைய சூழல்ல என்னடா அந்த ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரு நாட்டுல ஒரு பெண்ணை கற்பழித்து கொண்டுட்டாங்களான்னு செய்தி பார்த்த காலம் போய், என் பக்கத்து வீட்டுல இருந்த 2 வயசு பொண்ணை கற்பழித்துட்டு போயிட்டாங்களான்னு சொல்லக்கூடிய கேவலமான அவல நிலை இருக்கக்கூடிய சூழல்ல என் முண்டாசு கவி அன்றே ஒரு கவிதையை சொல்லிட்டான். ஏன்னா இப்ப எந்த செய்திகள்ல பார்த்தாலும் தப்பு யாரு பண்ணாலும் பொம்பளை பிள்ளை மேலதான் முதல்ல குண்டு தூக்கி போடுவாங்க. என்னமோ கற்புங்கிறது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இருக்க மாதிரி, கற்புங்கிறது பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமே எழுதி கொடுத்த மாதிரி, பொம்பளை பிள்ளைய பெற்ற அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் வானம் இருக்கிற மாதிரியும், ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க வீட்டு இல்லாத மாதிரியும், ஒரு சித்தரிப்புல ஒரு மாயையில இன்னைக்கு இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா. இதெல்லாம் உங்களுடைய உணர்வாக நீங்க போயிருந்தாலும் கூட உங்க அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் பின்னாடி என் முண்டாசு கவி சொன்ன வார்த்தையை நீங்க படுத்திருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மாற்றம் கற்பு என்பது ஆணுக்கும் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஆண் கவிஞன் சொல்லியிருக்காங்கிறத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார்கள், இரு கட்சிக்கும் அது புதைவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம்னு என் கவி சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இதை படிக்கும் பொழுது உணர்வு வரும், தாண்டி ஒரு ஞானம் வரும். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க எல்லாம் என் மாமன் கேக்குறான், என் அத்தை பையன் கேக்குறான், நீங்க கட்டி கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துராதீங்க. ஏன் கற்புங்கிறது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இல்ல ஆம்பளை பிள்ளைக்கு இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை நீ தப்பா பார்த்தா உனக்கு கற்பு போச்சுடா மகனேன்னு சொல்லி கொடுத்து வழங்க அப்படின்னு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் முண்டாசி கவி ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். இவையெல்லாம் இந்த சமூகத்தை வழிநடத்த மட்டுமே, உயர் வழிகாட்ட மட்டுமே. ஒரு மனுஷன் உயர்ந்து போகணும், ஒரு நல்ல இடத்த தொடரணும் அப்படின்னா பாரதியார கவிதைகளை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். இந்த வாழ்க்கை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வாழவே இல்லை சாக போறேன் அப்படிங்கிறவங்க பாரதியோட சுயசரிதையை படித்தால், ஒரு ஆளாளப்பட்ட கவிஞனுக்கே இவ்வளவு வறுமை இருக்கும் பொழுது, ஆளப்பட்ட கவிஞனுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போது, நம்ம எல்லாம் என்னடான்னு ஒரு ஆசை வரும் பார்த்தீங்களா, அதுதான் முண்டாசு கவி பாரதியுடைய வரிகள் மனிதனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். பொதுவா அது பெண் பிள்ளைன் மட்டும் இல்ல, ஏன்னா பெண்கள் சொல்லி பேசணும் ஆசைப்பட்டுதாலும் கூட ஒரு பிள்ளை பிறந்துட்டு அந்த பிள்ளைங்களை இப்படிதான் வளர்க்கணும்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. டே நீ கொண்டு நீ மட்டும் தான் சாப்பிடணும், அந்த பையனுக்கு கொடுக்க கூடாது, இந்த ஸ்நாக்ஸ் நீ மட்டும் தான் சாப்பிடணும், உங்க கிளாஸ்ல வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கிற பெற்றோர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாரதியோட கவிதையை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும். பெற்றோர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் அப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு நல்ல இடத்துக்கு இந்த சமூகம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பாரதி ரொம்ப சொல்லிருப்பாரு பாருங்க, ஒரு இடத்துல தப்பு நடக்குதா திடீர் கேளு, சரினா சரின்னு சொல்லு, தப்புனா தப்புன்னு சொல்லு, அதை ரொம்ப அழகா கோவம் வந்து அதை வெளிப்படுத்துங்க. அது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லல ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லல, எல்லா பிள்ளைங்களுக்கும் உரித்தான வரிவா சொல்லலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாக அது பாப்பா, அவர் முகத்தில் காணி உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லியிருக்கார். உண்மையில் இந்த வரிகளை படித்தவர்களுக்கு நேசித்தவர்களுக்கு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக சேர்ந்தவர்கள் அறிவார்ந்த சிந்தனையோடு ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எடுத்து குரல் கொடுக்கணும். ஒரு உத்வேகத்தை இளைய சமுதாயம் நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, வேலை உண்டு யாரும் இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்கிற ஒரு துணிச்சலை இந்த பாடல் எழுதி ஊட்டுது அப்படின்னு சொன்னால், சமூக பிரச்சனைகளுக்கு கேள்வி கேட்க வேண்டியதுதான் முதல் பதிலடி, அதற்கு அத்தியாயம் அதற்கு முதல் புள்ளி வைத்தவர் என் முண்டாசு கவி பாரதியுடைய வரிகள் மட்டும்தான். இது பெண் சிக்கலை பெண்கள் எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை வளர்ப்பு பத்தி என் பாரதி சொல்லிவிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது காதல் அப்படிங்கிற பேர்ல காதல் என்னன்னே தெரியாம பாரதி சொல்லியிருக்காரு, காதல் 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 போய் சாது சாதம் சொல்லிருக்காரு அதே பாரதி. இன்னைக்கு எத்தனையோ காதல்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ காதல் திரைப்படங்கள் வந்துருச்சு. இப்ப எல்லாம் அது பாத்தீங்கன்னா கொரோனா காலங்கள்ல சமூக வலைதளங்கள் பாத்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு சில காட்சிகள்லாம் எழுதி 2 நிமிஷத்துல 30 செகண்ட்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக எல்லாம் வந்து நிறைய காதல் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. காதல்னா என்ன, ஒரு தலைவன் தன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்னு இதாக இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் எந்த கவிஞனுமே சொல்ல. நான் ரொம்ப அடிச்சு ரொம்ப ஆத்திரமா சொல்லுவேன், ஒரு சமூகம் நல்வழி காட்டி உயரத்துக்கு போகணும் அப்படின்னா பாரதி வரி வந்து ரொம்ப ரொம்ப உத்வேகமா இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு கவிதை போதும்னு நினைக்கிறேன். எந்த எந்த உறவா இருந்தாலும் கூட அந்த உறவு அன்பு இருக்க வேண்டும் நிச்சயமாக, அது எந்த உறவா இருந்தாலும் சரி காதல் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த சமூகத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும்.
பாரதி மற்ற கவிஞர்கள் எல்லாம் வரிகளை தன் வரிகளை கவிதைகளுக்காக கொண்டுவார்கள், ஆனால் பாரதி மட்டும்தான் தமிழார் கவிதைக்கு உயிர் கொடுத்தவன். பாய்மொழி நீ எனக்கு, பார்த்துமிழி நான் உனக்கு, தோயமதி நீ எனக்கு, நான் உனக்கு, வாயிறக்க வருவதில்லை வாழின்ற மேலாம், தூய சுடர் வானொலியே, தூயமுதே என் கண்ணமான, மிக சிறப்பா இத விட ஒரு காதலுக்கு தமிழால ஒரு அன்பால நேசத்த ஒரு கவிதையை கொடுக்கணும் என்று சொன்னால் அதை முண்டாசு கவி பாரதியால் மட்டும்தான் சாத்தியமாக்க முடியும். அந்த அளவிற்கு இந்த சமூகம் நீ எதை சார்ந்து போக ஆசைப்பட்டாலும் சரி, அது நல்வழிக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பாரதியின் கவிதைகள் மட்டும்தான் அதற்கு உத்வேகமாக இருக்கும். நிறைய பேரை வழிகாட்டி இருக்கின்றது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக சரி, உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து சென்றாலும் சரி, ஏன் இன்று உலகத்தில் லட்சக்கணக்கு கவிஞர்களாக வந்தியிருக்கிறார்கள் என்று சொன்ன என் பாரதி காட்டிய வழிகாட்டுதல் மட்டும் காரணம் கவிதை என்பது யாதன் என்று தெரியாமல் தெரிந்த இன்னைக்கு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு மாணவன் கூட கவிஞனாக வளம் வருகிறார் என்று சொன்னால் என் மூத்து கவியின் பாரதியின் வரிகள் ஒரு உத்தேகத்தை கொடுத்தது, உயர் வழி காட்டியது என்பதை யாரால் மறுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப பெருமையா சொன்ன எல்லாரும் தலை நிமிந்து இன்னைக்கு வந்து சைக்கிள் கூட ஓட்டக்கூடாதுன்னு சொன்ன பெண்கள் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துக்கு இருசக்கர வாகனங்கள்ல வேலைக்கு போறாங்க, நைட் டியூட்டி எல்லாம் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு வராங்க. ஏன்னா பாரதி ரொம்ப பாரதியோட வரிகள் இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கு. எதிர்த்து பேசணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை சொல்லி கொடுத்திருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு கவிதையில ஒரு மாதிரி கவிதை சொல்லி இருப்பாரு, அந்த கவிதை கூட எந்த கவிஞனாவது வாழ்ந்திருக்கிறாரா என்று சொன்னால் விட்டுதான் என்ன வேண்டும். என் முண்டாசு கவி கவிதையை எப்படி எழுதினாரோ அப்படியேதான் வாழ்ந்து மறைந்தார். இறக்கும் ஒரே மனைவியோடு இறந்த பொழுதும் காதலோடும் அன்போடும் ஒரே மனைவியை பற்றி நிறைய பேசி இருக்கின்றார். அதனால நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவேன், இன்றைய நிலை முண்டாசு கவியின் வழிகள் உயர் வழி காட்டவே பயன்படுகின்றது, உயர் வழி காட்டவே பயன்படுகின்றது. எப்பவுமே பாரதியை தொட்டவர்களும் நேசித்தவர்களும் உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்துதான் சென்றடைவார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு, மலையால் கரைந்து விடுவதில்லை மலை, புகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை, மண்ணில் மகிழ்ந்தாலும் தண்ணீர் கரைந்தாலும், எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் உணர்ச்சி பூர்வமான கவிதைகளின் விதைகள் நீங்க விதைத்துக் கொண்டே இருந்தாலும் அதையும் ஒருபடி தாண்டி ஒருபடி மேல் தானத்தை ஒரு மூடனை கூட ஒரு புத்திசாலியை அடைய ஒரு உத்தேகத்தை கொடுக்கும் என்று சொன்னால் முண்டாசு கவி பாரதியின் வரிகள் மட்டுமே உயர்வழி காட்டும், உயர்ந்த வழிக்கு கொண்டு செல்லும் என்று சூரிய ஏச வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வழிகாட்டும் அணியில பேசிய சகோதரி சிவனி உண்மையிலே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாவே பேசினாங்க. அதனால வந்து வழிகாட்டக்கூடிய அணியில கூட இவ்வளவு உணர்ச்சிகரமா பேச முடியுமா, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பொதுவாகவே. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம பாரதியினுடைய வாழ்க்கையில் இருந்தும் கற்றுக்கொள்ள முடியும்னு. ஏன்னா மற்ற கவிஞரும் பாரதிக்கும் ஸ்பெஷாலிட்டி அதுதான், பட்டங்களால் வருத்தங்கள் செய்யும் பாரினில் பெண்களில் நடத்தப்பட்டோம், மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. எல்லாம் ஒரு பழக்கம், எல்லாம் என்கிட்ட யார் இருந்தது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதை எதிர்ப்போம். அப்ப பாரதி வாழ்க்கையில் அப்படி பண்ணல அப்படின்னும் சகோதரி நிதாவை சந்தித்த பிறகு எங்க உன்னுடைய மனைவி அழைத்து வரவில்லை என்றதும் அப்படிங்கறதுதான் நீங்க சினிமால பாத்துக்க. நான் சொல்வது அதற்கு பிறகு நடந்த ஒரு செய்தி. சில விருந்தினர்களை அழைத்து வருகிறார். அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி பிரிவை சேர்ந்தவர். பாரதிக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாரதிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்பயுமே அப்படித்தானே, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாதி. ராஜாக்களுக்கு பழைய ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வேற வேற ஜாதி சொன்னாலும் நம்ம பயங்கரமா போயிட்டோம். ஏ ராஜராஜ சோழன் பையன் பாஸ், ராஜேந்திர சோழன் அப்படின்னா இல்ல இல்ல சார், அவர் இந்த ஜாதி இவர் இந்த ஜாதி, நாங்கள் நாகப்பணி ஜாதி, அவர்கள் நாற்பது ஜாதி இப்ப அதிகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய காலத்துல பாரதிக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனால் செல்லம்மா பழமையில் கூறியவர், இதுல நான் அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் பெரிய விஷயம் இல்ல, ஆனால் அவர்கள் தலைவர்களுடைய மனைவியாக இருந்ததால், காந்தியின் மனைவியாக இருந்ததால் கஸ்தூரி பாபு, பாரதியின் மனைவியாக இருந்ததால் செல்லம்மா, அவருடைய பழக்கங்கள்ல சில சிக்கல்கள் இருந்தது. அது அவங்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய மரபு, அந்த காலத்துல இருந்த மரபு அப்படி இருந்தது. அப்ப பாரதி வந்து எல்லாருக்கும் இலை பரிமாற சொல்றாரு, பரிமாறுறாங்க. ஆனால் அந்த இலை எடுக்கிறதுல அவர்களுக்கு அந்த மரம் மறந்து ஒரு சின்னத்துக்கும் அவங்க எல்லாம் விருந்து முடிச்சு போயிடுறாங்க.
இப்ப பாரதி வந்து அந்த போவதற்கு முன்பாக சொல்றேன் நீ செய்ய மாட்டேங்கிற ஊரெல்லாம் ஜாலின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கியா அப்படின்னு கோபத்துல செல்லம்மாவை ஓங்கி அடிச்சு செல்லம்மா அழுதுல போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு விருந்தினர்கள் எல்லாம் போனதற்கு பிறகு பாரதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் தணிந்து வடிந்து வழியை காட்டுகிறான் பாரதியே. எப்படி செல்லம்மாட்ட போய் பொறுமையா பேச நீ பண்ணுதுன்னு செல்லம்மா நீ யோசிச்சு பாரு இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம வந்து இவர்கள் அவர்கள் என்றெல்லாம் பார்க்கலாமா மனிதர்கள் நான் காக்கை சொல்றேன் அப்படின்னு எல்லாம் இப்படி எல்லாம் அவர் பேசினாரா நீ டயலாக் எல்லாம் சொல்றேன் நடந்த செய்தி உண்மை என்ன வரலாற்றுல பதிகிறாங்க. உடனே செல்லம்மா பாரதி ஒரு கேள்வி கேட்காங்க நான் சார் வேறுபாடு பார்ப்பது கீழான விஷயம் என்று சொன்னால் விருந்தினர் முறையில் மனைவியை அடைவது மட்டும் ஆண்மையாமோ அப்படின்னு கேட்க கேட்ட உடனே பாரதிக்கு தன்னுடைய தவறு ஒரு நிமிஷத்துல நண்பர்களே இன்னைக்கு திரைப்படங்கள்ல ஒரு நடிகர் ஒரு நடிகனுடைய காலில் விழுந்தா அதெல்லாம் பெரிய செய்தி மாதிரி பேசுறோம். காசு வாங்கினா அவங்க எதை வேணாலும் செய்வாங்க அல்ல விழுகிறது ஒண்ணு விஷயம் இல்லை. ஆனா அதுக்கே நம்ம பெரிய மாதிரி பேசுறோம். ஆனால் உலகமே கூட்டிய பாரதி தன்னை மிக உயர்ந்த ஸ்தானத்துல ஞான ஆகாசத்தினுடைய நடுவென்று பேசிக்கொண்டிருந்த அந்த பாரதி தான் ஒரு தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடம் யோசிக்காமல் செல்லம்மாளின் கா சாஷ்டாங்கமா நெடுஞ்சாண்டையாக விழுந்து வணங்குறார். செல்லம்மா தப்பு பண்ணிட்டே மன்னிச்சு. நண்பர்களே உணர்ச்சி அதிகமாகலாம் ஆனால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தான் ஒரு சமுதாய தலைவனாக இருப்பதற்கும் உயர்ந்த வழி எது என்பதை வார்த்தைகளால் மட்டுமல்ல கையிலும் காட்டிய அதை சகோதரி மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். இப்ப ஒரு சகோதரியை எது இன்னொரு சகோதரி தான் இது ஒரு அடிப்படம். ஏன்னா ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு காலங்காலமா சினிமா சொல்லிடுச்சு. அதுக்கு இவங்களுடைய எதிர்த்து பேச முடியாது. இருந்தாலும் ஒரு பொண்ணு மனசுதான் இன்னொரு பொண்ணு மனசுக்கு தெரியும். நீங்கள் அதையும் இங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது பெண்ணா வரும் அதனால வந்து ரொம்ப நீண்ட காலமாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமானது சட்டக்கல்லூரியும் காதல வாங்கிடக்கூடாது. முதல்ல சொன்ன மாதிரி இந்த அது சட்டக்கல்லூரி அப்படின்னு தெரியும். சட்டங்கள் ஆல்வம் பட்டங்கள் செய்வது தான் இல்லை அந்த பாரதியினுடைய வழி வந்த புதுமை பெண்ணாக திருச்சியை சார்ந்த சுலேகா அவர்கள் தற்போது சந்தினியினுடைய வாதத்தை மறுத்தும் தன்னுடைய உணர்வினை ஊட்டவே என்கிற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் பேச வருமாறு உங்கள் சார்பாக செல்வி துளேகா அவர்களை அன்போடு எம்மொழிக்கும் மூத்தவளே எம்மொழியாய்த்தவளே எம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே எம்மொழி செம்மொழி என கேட்டால் எம்மொழி செம்மொழி என கூறும் வாய்ப்பை எனக்கு அளித்தாய். பிறந்த நாள் காணாத பேரழகிய பிற மொழிகள் இறந்த நாள் காண நிதமிங்கு வளர்பவளே நயந்த மொழிகள் 4000 இருந்தும் உமையவளே உம்மை போல் உயிர் மெய்யோடு இருப்பவள் யார் என் அகம் நீ என் புறம் நீ என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நடுவர் அவர்களே எனக்கு அருமையான தலைப்பு. இன்றைய நிலையில் பாரதியாரின் கவிதைகளில் அதிகம் தேவைப்படுவது உணர்வினை ஊட்டவா வழிகாட்டவே. நான் உணர்வினை யார் அந்த பாரதி யார் அந்த பாரதி முண்டாத கவிஞன் அவன் பெயரை சொன்னால் முறுக்கேறும் நரம்புகள் எல்லாம் உணர்ச்சியாலே பெண்ணுரை கவிஞன் அவன் பெயர் சொன்னால் பேர்த்தையருக்கு மடமையெல்லாம் ஓடி போய்விடும் மண்ணுரிமை கவிஞன் அவன் பெயரை சொன்னால் மனதிலே விடுதலை வீக்கை ஊறும் மண்டையிடா கவிஞன் அவன் பெயரை சொன்னால் மண்டையிடா கவிஞன் அவரை அவன் பெயரை சொன்னால் மானத்திலே சிறந்த உயிர் தமிழன் இருப்பான். இவர்தான் இங்கு பாரதி. பாரதிய கவிதைகள் பெரிதும் உணர்வு ஊட்டுவதாக தான் திகழ்கிறது. நமக்கு இன்ற அளவிற்கும் உணர்வை ஊட்டி கொண்டுதான் வருகிறது. நடுவர் அவர்களே இந்த உலகத்திலேயே கொடுமையானது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அநீதிகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது துன்பம் வந்து விடுமோ என்கிறதான் இந்த உலகத்திலேயே கொடுமையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சொல்றேன்,
இந்த உலகத்துல ஏற்படுற அநீதிகளுக்கெல்லாம் காரணம்னா இந்த ஒரு மேற்கோள் ஒண்ணு ரொம்ப அழகும். இந்த உலகத்தில் ஏற்படும் அநீதிகளுக்கெல்லாம் காரணம் தீயவர்களால் அல்ல, அதை கண்டும் காணாம இருக்கும் நல்லவர்களால் தான் சொல்லியிருப்பாங்க. எல்லா தீயவைகளையும் கண்டு எதிர்த்தவர் பாரதி, நம்மையும் நம்மளையும் எதிர்க்க தூண்டியவர் பாரதி. நமக்கு சின்ன வயசுல என்ன பண்றாங்க நடுவரவருக்கே, நம்ம என்ன எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நமக்கு ஆர்வம் விதைக்கிறதோ, ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும்னு அவளோட போகும்போது நமக்கு உணவோட என்ன சேர்த்து ஊட்டப்பட்டுக்கிறது தெரியுமா, பயம். அங்க போகாத அந்த மரத்துல பேய் இருக்கு, இங்க போகாத பூச்சாண்டி வருவான். ஆக நம்மள பயம் என்ற உணர்வு உணவோடு சேர்த்து நமக்கு ஊட்டப்படுகிறது. அந்த பய உணர்வை கண்டு வெறுத்தவன் பாரதி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைக்கட்ட மாந்தரை நினைவு இல்லை, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைக்கட்ட மாந்தரை நினைவு இல்லை, அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருளை இந்த அவனி இல்லை, அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருளை இந்த அவனி இல்லை, வஞ்சகை பேர்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார், அதோ அந்த குளத்தில் என்பார், அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருளில் இந்த அவனியிலேன்னு சொல்லிவாரு. இந்த ஒரு கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் அந்த பயம் மேல எவ்வளவு ஒரு வெறுப்புணர்வு வருது, முழு கவிதையும் படிச்சா இன்னும் அழகா இருக்கும். ஆக பயமின் உணர்வையே நம்மை வெறுக்க செய்கிறது அவரோட கவிதை. இதற்கு மேலே உங்களுக்கு பயம் இருக்கா? இல்லப்பா, எனக்கு சுத்தி ஒரே பயமா இருக்கு. அதப்ப தென்னாலிராமன் படத்துல, தென்னாலி படத்துல கமல்ஹாசன் எதை பார்த்தாலும் எனக்கு பயம், எதை பார்த்தாலும் எனக்கு பயம்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம்னு இருக்கா? அதற்கும் ஒரு படி மேலே போய் என் முண்டாசு கவி பாரதி சொல்லியிருக்காரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் எல்லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அதுக்கும் மேல என்ன சொல்லிருக்காங்க என்ன தெரியுமா, உன் உச்சி மீது வாடி நின்று வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த ஒரு கவிதை எனக்கு உணர்வினை ஊட்டியது. இந்த ஒரு கவிதையை நான் நினைக்கும் போது வாழ்க்கையில யாருக்காச்சும் பயம் ஒண்ணு வருமா நடுவர் அவர்களே? முதல்ல பாரதியாரோட கவிதைகள் இங்க உணர்வினை தான் நமக்கு ஊட்டுகிறது. அதுக்கப்புறம் பாரதியார் அப்படின்னா ஒரு சிறந்த அடையாளமாக நம்ம என்ன சொல்வோம்னா தமிழ் மொழி கவிஞர், அவர் மொழி பற்றி வளர்த்தவர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் ஒண்ணு காட்ட விரும்புகிறேன், எவன் ஒருவனுக்கு தன் தாய்மொழியில் புலமை இல்லையோ அவனுக்கு மற்ற மொழிகளில் புலமை வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நடுவர்களை கவனிக்கணும், வராதுன்னு சொல்லல, வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு. இதுவே நான் உங்ககிட்ட வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஆரம்பிச்சேன்னா நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க, மா நிறுத்துமா உனக்கு எத்தனை மொழிகள் தெரியும், தமிழும் ஏதோ இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும்னு சொன்னா உனக்கே ஒரு மொழியும் தெரியாது, நீ என்ன ஒரு மொழிய படிச்சுட்டு அது சிறந்த மொழின்னு சொல்ற, இதை போய் நம்புறதா அப்படின்னு எல்லாருமே கேட்போம். ஆனா பாரதி இரண்டு மூன்று மொழிகளை மட்டும் தெரிந்தவர் அல்ல, பல மொழிகளை கற்ற ஒரு வித்தகர். எல்லா மொழிகளையும் படித்து விட்டு, எல்லா நூல்களையும் படித்து விட்டு அவர் தமிழ் மொழியை சிறப்பாக கூறுகிறார். அவருக்கு இருந்த மொழி பற்று காரணம், அவருக்கு மட்டுமா மொழி பற்று இருந்தது, அந்த மொழி பற்றை நமக்கும் சேர்த்தளவா ஊட்டினார். அவர் ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பன்னிரும் உபநிட நூல் எங்கள் நூலே, பார்மிசை ஏதோரு நூல் இது போலேன்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம எல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே அந்த கர்வம், அந்த திமிரு சொல்லுவோம்ல, நீ நிறுத்து நிறுத்து உன் மொழிகள்லாம் சொல்றீல்ல, என் மொழியில இருக்கிற பழமையான நூல் மாதிரி எந்த மொழியிலையாவது பழமையான நூல் இருக்கான்னு நம்ம ரொம்ப உணர்வு பூர்வமா நம்ம மொழி பற்றுக்காக வந்து வாதாடுறோம்ல. இந்த ஒரு கவிதையை படிக்கும் போது மொழி பற்று அந்த உணர்வை என்னை தூண்ட செய்தது, எனக்கு தமிழ் மீது தீராத காதல் உண்டாக்கியது. நான் இன்னைக்கு தமிழ் அழகா பேசுறேன், எனக்கு தமிழ் மீது தீராத காதல் வந்துச்சுன்னா அதற்கு முதன்மையான காரணம் எனக்கு பாரதி தான். மொழி பற்றி தன் வார்த்தைகளின் தன் கவிதைகளின் மூலம் உணர்வினை ஊட்டியவர். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நாட்டு பற்று வரும்போது மற்றவர்கள் நாட்டிலே செய்த புரட்சியை பாரதி பாட்டிலே செய்தான்னு சொல்லியிருப்பாங்க. நாட்டு பற்று பாரதியை விட அவர் வரிகளை விட ரொம்ப அழகா நமக்கு வந்து யாரையாச்சும் கொடுக்க முடியுமா? என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் முகம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமா சொல்லியிருப்பாங்க, சுதந்திரமே நம்ம அடையில, ஆனா சுதந்திரம் அடைஞ்சதா கற்பனை பண்ணி நமக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு பாருங்க, அந்த உணர்வுக்கு இங்க மிகையாகுமா ஏதாச்சும், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இதை படிக்கும் போது அந்த காலத்துல உண்மையாவே சுதந்திரம் அடைந்தது போன்ற உணர்வு பெறதானே செஞ்சிருக்கோம். ஆக பாரதியாரோட கவிதைகள் நம் என்றைக்கு படித்தாலுமே வந்து நமக்கு உணர்வினை தான் இங்க ஊட்ட செய்கிறது. ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க,
அடிமைகள், அந்த காலத்துல எல்லாம் வந்து அடிமைகள் இருப்பாங்க. இன்னைக்குமே வந்து நம்ம அடிமைகளாதான் இருக்கும். என்ன அப்ப வெள்ளைக்காரர்கள் வந்து நம்மளை இங்க வந்து அடிமை செஞ்சாருன்னா இன்னைக்கு நம்ம அங்க போய் அடிமை ஆயிட்டு இருக்கோம். அவர்களோட செயலிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம அடிமை ஆயிட்டு இருக்கோம். அந்த தொண்டு செய்யும் அடிமை அப்படிங்கிற ஒரு கவிதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நான் இந்த இடத்துல அதை கண்டிப்பா பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எப்பெல்லாம் யாரெல்லாம் அடிமையா இருக்கிறோம்னு நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் இந்த கவிதையை படுத்தா நமக்குள்ளே ஒரு தன்மான உணர்வு கிளர்ந்து எரியும். அது கேளுங்க, ரொம்ப அழகா இருக்கும். தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோ, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோ, பண்டு கண்டதுண்டா பண்டு கண்டதுண்டா அதற்கு பாத்திரமாவாயோ, சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்காது போடா. எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு, இன்னும் அழகா இருக்கும் பாருங்க. அச்சம் நீங்கினாயோ, அச்சம் நீங்கினாயோ, ஆண்மை அடிமை ஆண்மை தாங்கினாயோ, பிச்சை வாங்கி பிழைக்கும் ஆசை, பிச்சை வாங்கி பிழைக்கும் ஆசை பேதை ஒழித்தாயோ, கப்பல் ஏறுவாயோ அடிமை கடலை தாண்டுவாயோ, குப்பை விரும்பும் நாய்க்கே அடிமை கொற்ற தவசு உண்டோ, ஒற்றுமை பயின்றாயோ அடிமை உடம்பில் வலிமையுண்டோ, வெற்றுரை பேசாதே அடிமை வீரியம் அறிவாயோ, வெற்றுரை பேசாதே அடிமை வீரியம் அறிவாயோ, வெள்ளை நிறத்தை கண்டால் பதறி வரும் நிலை ஒழித்தாயோ, வெள்ளை நிறத்தை கண்டால் பதறி வரும் நிலை ஒழித்தாயோ, உள்ளது சொல்வேன் கேள் சுதந்திர முனைக்கில்லை மறந்துடடா, உள்ளது சொல்வேன் கேள் சுதந்திர முனைக்கில்லை மறந்துடடா, நாடு காப்பதற்கே உனக்கு ஞானம் சிறிதும் உண்டோ, வீடு காக்க போடா அடிமை வேலை செய்ய போடா, வீடு காக்க போடா அடிமை வேலை செய்ய போடா, சேனை நடத்துவாயோ தொழுமுகம் செய்ய விரும்புவாயோ, ஈனமான தொழிலே உனக்கு இசைவதாகும் போடா. ரொம்ப அழகான ஒரு கவிதை. உனக்கு அடிமை இருந்தா உனக்கு எதுவுமே கிடையாது. நீ உன நாடெல்லாம் காக்க வேணாம், முதல்ல உன் வீடு காக்க அடிமை வேலை செய்யப்படான்னு அடிமைகளை ரொம்ப அழகா விமர்சித்திருப்பாரு. இதை படிக்கும் போது என் வாழ்க்கையில நான் யார் மற்றவர்களை பார்ப்பதை விட பாரதியின் கவிதைகள் எனக்கு எவ்வளவு உணர்வு பூர்வமாக இருந்த நம்மள சொல்லணும்ல. இதை படித்த பொழுது உண்மையாவே அடிமை அப்ப இருந்த அடிமைகள்லாம் எவ்வளவு இழிவான பிறப்பாக இருந்திருக்கிறாங்க. நாம இனிமேல் யாருக்கும் எதற்கும் அடிமையா இருக்க கூடாது அப்படின்னு ஏன் மனசுக்குள்ள ஒரு சபதம் எழுந்துச்சுன்னா அதற்கு காரணம் பாரதியாரோட கவிதைகள் என்ன உணர்வு ஊட்டியதுதான். அடுத்ததாக நம்ம ஒரு பெண்ணியத்திற்கு இலக்கணம் வகுத்தவன் அப்படின்னு சொன்னோம்னா முதல் முதல்ல என் நினைவிற்கு வர்றது யாருன்னா பாரதி தான். நடுவரவர்களே, நான் படிச்சது வந்து ஒரு கோயட் காலேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண் பெண் எல்லாருமே இருப்பாங்க. முதல் முதல்ல நம்ம மேடை ஏறி போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ மத்தவங்க கவனிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம நல்லா படிப்போமான்னு சொல்லிட்டு அப்போ என் தலை குனிஞ்சு போட்டுட்டு போவேன். அப்போ எனக்கு உணர்வு கொடுத்ததும் எனக்கு ஊக்கம் அளித்ததும் எது தெரியுமா, பாரதியாரோட நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இந்நானிடத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கும் கொண்ட செம்மையுமாக திரும்புவதில்லையா. இந்த கவிதை வரிகள் இன்றளவும் இன்னைக்கும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா என்னோட மனதுல இந்த கவிதை வரிகளை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது, ஒரு உணர்வை தூண்டுகிறது. அதற்கு இன்றைக்கு இந்த சமுதாய நிலையில பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கெல்லாம் அவல நிலைகள் ஏற்படுது நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பெண்களை பத்தி படிக்கும் போது எனக்கு இரண்டு பேர் சொன்ன வரிகள் ஞாபகத்துக்கு வரும். ஒண்ணு என்னன்னா அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பெண்களே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் வருதா அப்போ நீங்க உங்கள் நகங்களையே கூர்மையான ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள்னு சொல்லியிருப்பாரு. இதை விட ஒரு படிக்கு மேலே என் முண்டாச கவிஞன் பாரதி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு. பெண்களோட வீரத்தை வெளிக்கொண்டு வர அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று பாடுபட்டு தன் பாடல் வரிகளின் மூலம் தம் அவர்களுக்கெல்லாம் உணர்வை ஊட்டியவர் பாரதி. இன்னைக்கு நான் இவ்வளவு அழகா பேசுறேன்னா அன்னைக்கு அவரோட கவிதைகள் மற்ற பெண்களை உணர்வு ஊட்டியதுதானே காரணம். இது ஒரு தலைமுறையோடு இந்த புதுசாக ஆரம்பிப்பது கிடையாது, பல தலைமுறைகளை தாண்டி வந்துள்ளது. பாரதியாரோட கவிதையின் வரிகள் என்றுமே நமக்கு உணர்வு ஊட்டுவதாதான் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு சமத்துவ கவிஞன் பாரதின்னு சொல்லியிருக்கலாம். எப்படிடா சமத்துவ கவிஞன்னு சொல்றேன், ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. முதல் முதல்ல இன்னொரு கருத்தை பதிவு செய்ய மறந்து விட்டேன், முதல் முதலாக பாப்பாக்களுக்காக பாட்டு எழுதியவர் யாருன்னா என் முண்டாசு கவிஞன் பாரதி தான். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, ஏழை என்னும் அடிமை என்னும் எவனும் இல்லை ஜாதியில், தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வோம் இந்த நாட்டிலேன்னு. இதை படிக்கும் போது யாராவது ஒருத்தர் மனம் வெதுமி இருக்கிறாங்க, என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனம் வெதும்பிய நிலையில உட்கார்ந்து இருக்கும் போது
இந்த கவிதை படிச்சா இந்த உலகத்துல எதுவுமே வந்து ஏழை அடிமைன்னு எதையுமே ஜாதி வச்சு பார்க்க மாட்டாங்க. நம்ம படிக்கிற கல்விதான் நம்மள ஒழுங்கா கொண்டு போகும் அப்படின்னு ஒரு ஒரு உணர்வு ஏற்படும்ல. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, காக்கை குருவியை கூட அவர் விட்டு வைக்கல, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதின்னு சொல்லியிருப்பாரு. இது இந்த இந்த வரிகள் எல்லாம் நமக்கு எப்பொழுது படித்தாலும் நமக்கு உணர்வினை ஊட்டி கொண்டுதான் இருக்கிறது. மிக அழகா மிக அழகா சொல்லியிருப்பாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை எண்ணிலை ஜகத்தினை அழுத்திடுவோன்னு. அந்த அளவுக்கு பிற மனிதர்களை தன்னுயிர் போல தன் சகோதரர் போல நேசித்த பாரதியின் வரிகளை படிக்கும் போது நமக்கும் அப்படித்தானே என்ன தோன்றுகிறது. இறுதியா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருக்குமே எப்போ வாழ்க்கையில பயம் வரல அப்படின்னாலும் இறுதியில வந்து நம்ம இறக்கும் தருவாயில யமனை யமன் அப்படின்னு ஒண்ணு நினைச்சுட்டோம்னாவே வந்து நமக்கு பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். எதையுமே வந்து எதுலையுமே சுவாரஸ்யம் இல்லாம இருப்போம் வாழ்க்கையில. ஆனா அந்த பயத்தை அந்த காலனை பார்த்து வந்து பாரதி ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்ற, இவரோட ஆட்டச்சுடிகளே நம்ம முதன் முதல்ல படிக்கிறது அச்சம் தவிர் ஆண்மை தவறேன்னு தானே படிக்கிறோம். அச்சம் எப்போதுமே இருக்க கூடாதுன்னு சொல்றது ஒரு பாரதியர். அவர் ரொம்ப அழகாக காலனை பத்தி விமர்சித்து சொல்லியிருப்பாரு, காலா உன்னை நான் சிறு புல்ல அனுமதிக்கிறேன், காலா உன்னை நான் சிறு புல்ல அனுமதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன். எந்த அளவுக்கு துணிச்சலானவர் அவர், நீ என் கால் பக்கத்துல வாடா நான் உன்னை யமன் நான் உன்னையே மிதிக்கிறேன் அப்படி தன் இறவ பத்தி கூட பயப்படாம என்னால் இயன்ற கவிதைகள் என்னால் இயன்ற அளவுக்கு பாட்டால் பல புரட்சிகளை செய்தவர் வந்து பாரதி. அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் நடுவர் அவர்களே. இறுதியாக எதிரணிக்கு மட்டும் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு மேற்கோள் மட்டும் வச்சு காட்ட விரும்புகிறேன். அது என்னன்னா ரொம்ப அழகா சொன்னாங்க சிவநந்தினி தோழர் தோழி பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க ஐயோ அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த அந்த சிறு நிமிட உணர்வு மட்டும் தான் தூண்டப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சிறு நிமிட உணர்வு நமக்கு வாழ்க்கை முழுவதும் பயணிக்கிறது அளவு கொடுத்ததுதான் பாரதியோரோட வலிமை. அவரோட கவிதை படிச்சு முடிச்சோனுமே நம்ம வாழ்க்கையில மறந்து போறது கிடையாது, என்றென்றும் நம் நினை வலைகளிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறது தான் அவரோட கவிதை. ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கு, உங்கள் மனதில் எது கருக்கொள்கிறதோ அதுதான் உருக்கொள்ளவும் முடியும் என்று. உங்க மனதில ஒரு உணர்வை தூண்டிட்டாருல்ல அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வழி ஒரு உயர்வு அடைவுங்க. ஆக உங்க உணர்வு தூண்டப்பட்டால்தான் உங்கள் உயர்வு வழி கிடைக்கும் என்பதே என்னோட இறுதியான வாதம். இறுதியா ஒன்னே ஒன்னு அவர்களே, பாரதியாரோட கவிதைகள் உயர் வழி காட்டுவதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு முன்பு உங்கள் உணர்வு தூண்டப்பட வேண்டும். உணர்ச்சி பூர்வமான கவிஞர் எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ புத்தகங்கள் படித்திருக்கலாம், ஆனால் எதிலையுமே கிடைக்காத ஒரு உணர்ச்சி பூர்வமான தாக்கம் எனக்கு பாரதியாரின் வரிகளில் தான் கிடைத்தது. சின்னஞ்சருக்கிளியே கண்ணம்மா எவ்வளவு ஒரு அருமையான கவிதை, நெற்றி சுருக்கம் கண்டால் நெஞ்சம் பதைக்குதடி, இதெல்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு அப்பா ஒரு பெண் அந்த காதல் எந்த அளவுக்கு புரியுது, காதலுக்கு இலக்கணம் வகுத்தவனும் பாரதிதான். நின்னே சரணடைந்தேன் கண்ணம்மா, சரணடைந்தேன் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு சீக்கிரமா யாருக்கிட்டையும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, ஆனா ஒரு காதலிக்கிட்ட நின்னே சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு உபயோகப்படுத்திருக்காருல, அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்குள்ளே உணர்வை புகுத்தியது. உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா உரையாட்டுனாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு காம்படிஷன் வந்துருச்சு, இப்போ ஒரு இரண்டாவது நடுவரா இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்ல எல்லாம் பெஞ்ச் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா வக்கீல்களுக்கு பேச தெரியாது என்று நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா அவங்களுக்கு சட்டத்துடைய பாயிண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இந்த வக்கீல் பேசினாங்க அப்படின்னு சொன்னா செஷன் நீடித்து கொண்டே போகும் என்று நினைக்கிறேன். ரொம்ப உணர்ச்சி பிழம்பா உண்மையான உணர்ச்சி அணிக்கு அவங்களுடைய நெட்ஒர்க் பேண்ட்வித் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால அவங்க சாதாரணமா அப்படி கொஞ்சம் முன்னாடி பின்னாடியும் அசைந்து பேசியது கூட திரையில வந்து ஒரு நவரசம் காட்டியது போல அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்தது. அந்த அளவுக்கு உணர்ச்சி பிழம்பா பேசினாங்க. ஆனால் பாரதியின் மீது எந்த அளவு அவங்க நிஜமாகவே அந்த மதிப்பை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பேச்சுல வந்து தெரிஞ்சது. ரொம்ப இயல்பா அந்த கவிதைகள் வந்து விழுந்தது. இன்னொரு விஷயம் சொல்லணும், பாரதி எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்தது. அவங்க சொன்னதுல நான் சில பகுதிகளை, ஏன்னா அந்த பெண்ணிய பகுதியை நம்ம ஏற்கனவே அவங்க பேசும்போது சொன்னதுனால நான் அதை தவிர மற்ற பகுதிகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா சில விஷயங்களை தொட்டு காமிச்சாங்க. குறிப்பா பாரதி வந்து அடிமைகளை பற்றி பேசிய ஒரு நீண்ட கவிதையை வந்து வாசிச்சாங்க. இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது, ஏன்னா பாரதிக்கு அவ்வளவு கோபம் அடிமைகளை பார்த்தாங்க. நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்புமா, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லு. என்னை பற்றி அறிமுகத்துல நான் எப்பொழுதுமே வழக்கமா குறிப்பிடுவது, என்னை சில பேர் பிழைக்க தெரியாதவன்
என்று சொல்வார்கள் என்னுடைய சக பயிற்சியாளர்கள். நான் மாற்றி சொல்கிறேன், நான் பிழைக்க மறுப்பவன், ஏனென்றால் பாரதி வழி வந்தவன், நான் பிழைக்க மாட்டேன், வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னுடைய இந்த வழக்கமான டயலாக் மாதிரியான ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கும் பொழுது அவன் இந்த நாயும் பிழைக்குமா, இந்த பிழைப்புனா ஏ ஒரு அடிமை வாழ்க்கை என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப மோசமாலாம் திட்டுவான். கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமில்லார், அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேம்மா. இவனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது, எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பான், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க பயந்து பயந்து செத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ ஒரு தினம் செத்துடலாம், எப்ப வாழ போற அப்படிங்கிற அளவிற்கு அந்த உணர்ச்சியை வந்து பாரதி விதைத்ததனால்தான். இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய தலைவர்களுக்கு நான் முதல்ல தொடக்க உரையில சொன்ன மாதிரி வாபூசி போன்ற தலைவர்களுக்கு, ராஜாஜி போன்ற தலைவர்களுக்கு கூட அந்த உணர்ச்சி உத்வேகத்தை கொடுத்தவனாக பாரதி இருந்து ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா பாரதியினுடைய ஸ்பெஷல் தெரியும். அவங்க சொன்னாங்க, பாப்பா பாட்டு முதல்ல பாடினது பாரதி அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பு சொல்லி இருந்தாங்க, சொல்லியிருக்காங்க. பாரதியுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு முன்பு இருந்த காலங்கள்ல இருந்தவங்க எல்லாரும் ஆறாரோ ஆரிரரோன்னு தாளாட்டு பாடிக்கிட்டு இருந்த பொழுது பாரதி ஒருவன் தான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சின்னு பாடுது. அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு, அதிகமா நீங்கள் மேடைகள்ல கேட்காது. அதற்கு காரணம் என்னன்னா, கோழைக்கண்ணனை வீட்டுக்கு பார்க்க போறாரு பாரதியார். கோழைக்கண்ணன்கிற பெயரில் இருந்து நீங்கள் சில விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இவர் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா கதவை திறந்து, யார் நீங்கிறாங்க, நான் சுப்பிரமணிய பாரதி வந்திருக்கேன், கோழைக்கண்ணனை பார்க்கணும் அப்படின்ன உடனே, நீங்க பாடுவீங்களாமே, சுப்பிரபாதம் பாடுங்கள அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. பாரதி திரும்பி கேக்குறாரு, சுப்பிரபாதம்னா என்ன? உடனே திரும்பி கோழைக்கண்ணன்ட்ட, என்னமோ பெரிய பாடகர்னு சொன்னா ரொம்ப நல்லா பாடுவாருன்னு, சுப்பிரபாதம்னால என்னன்னு தெரியல இருக்கு அப்படிங்கிறேன். உடனே பாரதி கோழைக்கண்ணன் விளக்கம் கேக்குறாரு. அப்புறம் கோழைக்கண்ணன் சொல்றாரு, இதாங்க சுப்பிரபாதம். அப்படியா, அப்ப நானும் இதே மாதிரி ஒண்ணு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இரண்டே நாட்களில் அவர் எழுதியதுதான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. அது அப்ப கூட பாரத மாதா தூங்கிடக்கூடாது, எழுப்பி விடணும் ரொம்ப தெளிவா இருந்தேன். என்ன காரணம்னு சொன்னா, இங்க எல்லாருக்கும் தேவையானது அப்ப விழிப்பு தான் இருந்தது. இன்னும் இதனுடைய தொடர்ச்சியான பேக்ரவுண்ட் செய்தி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா, அப்பொழுது நடந்து போகும் பொழுதேதான் கேட்கிறாரு, இந்த ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொள்கிறார். 12 ஆழ்வார்களையும் சொல்லி கோழைக்கண்ணன் சொல்றாரு, அவங்க ஒரு 4000 திவ்ய பிரபந்தம்னு அவங்க பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற. பாரதிக்கு எப்பயுமே கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு காம்படிஷன் உண்டு, போட்டி மனப்பான். 12 பேர் சேர்ந்து 4000 பாட்டு எழுதுனாங்களா ஆழ்வார்கள்லாம் சேர்ந்து, சரி அப்ப நான் ஒருத்தனே 6000 பாட்டு எழுதுறேன் அப்படின்னு விரதம்லாம் இருந்து, இந்த வீட்டுல கதவை கூட்டிக்கிட்டு போய் உட்கார்ந்து 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூடு அப்படின்லாம் 100 கால தனிமையெல்லாம் எழுதுன புத்தகங்கள் மாதிரி நம்மளால போய் உட்கார்ந்துக்கிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். 6000 பாட்டு எழுதணுங்கிற நோக்கத்துல, ஆனால் 66 பாடல்களோடு அந்த பணி நின்று போகிறது. பிற்காலத்தில் காரண பெயராக அந்த ஞான பாடல்களைத்தான் பாரதி 66 என்ற பெயரில் தொகுத்து வெளியிட்டார். நம்ம எல்லாத்தையும் ஏதோ தலைப்பும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பின்னாடி தெரியறது இல்லை. 6000 வர வேண்டிய கடைக்கையில் நமக்கு கொடுத்து வைக்கல, அதுக்குள்ள பாரதி நோய்வாய்ப்பட்டு விட்டார், இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்கணும். அது 66 நின்று போச்சு. அந்த ஞான பாடல்கள்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். இப்படி பாரதி வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலிலும் மிகுந்த உணர்ச்சி பிழம்பாக இருந்தது மட்டும் இல்லாம ரொம்ப கவனமாகவும் இருந்தான். எல்லாரையும் உணர்ச்சி பிழம்பாக தான் மாற்றணுங்கிறது, ஏனென்றால் இங்க அதுதான் இல்ல, அடிமை உணர்வே அப்படியே நசிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஜாதிகளுக்கு கூட ரொம்ப அழகா சொன்னான், நான் என்னுடைய ஸ்டைல அதை வந்து சொல்லுவேன், சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதி, ஒவ்வொரு செட்டியாருக்கும் அவர் கூட பழகினவரு, அவருக்கு காசு கொடுத்தவர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருந்தார். அவருக்கு பணம் கொடுத்து உதவியவருக்கு வெள்ளச்சி செட்டியாருன்னு இவர் பேர் வைக்கிறார். அவர் பேர் கிருஷ்ணசாமி செட்டியாரு. ஏன்டா, வெள்ள அச்சு சைஸ்ல கொஞ்சம் குட்டையா இருப்பாரு ஆளு, என்ன நக்கல் பாருங்க. அது கூட ஒரு உணர்ச்சி தானே, நகைச்சுவை உணர்ச்சி தானே. பாரதி மாதிரி கிண்டல் நக்கல் எல்லாம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அவருடைய அந்த கதைகள்லாம் படிச்சீங்கன்னா, நீங்க கவிதையில கூட உங்களுக்கு அவ்வளவு தெரியாது நக்கல், கதைகள்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், செம்ம சேட்டை இருக்கும் அதுல, அவ்வளோ நையாண்டி நக்கல் இருக்கும் பாரதி வந்து. அதனாலதானே கார்ட்டூன் போட முடிஞ்சுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விளக்கெண்ணெய் செட்டியாருன்னு ஒருத்தருக்கு பேரு, யாரு இவரை யாரு வாடகைக்கு தங்க வச்சிருந்தாரோ அந்த ஹவுஸ் ஓனருக்கு. ஏன்டாண்ணா கொஞ்சம் வளவள வளரான்னு ஒழுங்கா விட்டு அப்படி கடுமையா பேசி வாடகை வாங்க தெரியாதான் அவருக்கு, இவர் கொடுக்கல. அதை எவ்வளவு அழகா அவர் அதை பேர் வைக்கிறாரு பாருங்க. இங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்படி, இப்ப செட்டியார் செட்டியார்னு பேர் வைக்கிறாரு, அப்புறம் எப்படி பாரதியார் சாதிகள் இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா, நான் இங்க ஒரு கருத்தை
மேபி சர்ச்சைக்குரிய கருத்தை கொஞ்சம் ஆழமா பதிய வைக்கிறேன். சாதிகள் இல்லையடின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலா முத முதல்ல பாரதி எழுதும் பொழுது என்ன எழுதுறானா, ரா பத்மநாபன் குறிப்பிடுறாரு, சாதி பெருமை சொல்லல்னு தான் எழுதுறாரு. சாதி பெருமைகள்னு எழுதுறவர் தான் அப்புறம் சாதிகளே இல்லைன்னு எழுதுறாரு. ஏன்னா அது ஒரு கனவு, இப்படி இல்லாம போகணுங்கிற சூழல்னு. ஆனா இருக்குங்கிறத அவரே ஏத்துக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் பெரியார பத்தி காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொன்னார் பெரியார் அப்படின்னு. நான் பல திராவிடர் கழக நண்பர்கிட்டே சொல்லுவேன், அவ்வளவு சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் பெரியாரை ஒரு சின்னூண்டு டப்பாக்குள்ள சுருக்கி இப்படி ஓரமா உட்கார வச்சிட்டீங்களே, அவர் அவ்வளவு சமூக சீர்திருத்தங்கள் சொன்னாருன்னு சொல்லி நான் சில பேர்ல நேரடியாவே பேசியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது வருத்தம், அவருடைய அந்த நல்ல விஷயங்களை நீங்க வெளியில கொண்டு போகல, இன்னும் பரப்பலையோன்னு சொல்லி. ஆனால் நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா பெரியார் சிலையின் கீழேயும் ஒரு வார்த்தை எழுதியிருப்போம், கடவுளை மற மனிதனை நினைன் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்ப எனக்கு என்ன டவுட், கரகாட்டக்காரன் படத்துல வர்ற மாங்குயிலே பூங்குயிலே பாட்டுல வர்ற மாதிரி மறந்தால் தானே நினைக்கணும் மாமா அப்படின்னு கேக்குற மாதிரி இல்லாத ஒருத்தரை எதுக்கு மறக்கணும், அவர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன கடவுளை மறக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு குழப்பம் பண்ணக்கூடாது. கடவுளோட அவருக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அவர் தெளிவா என்ன முன்வைக்கிறார், கடவுளின் பெயரால் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்ப்பதற்காக பெரியார் என்ன சொல்றாரு, நீ கடவுளே இல்லைன்னா அவரை தூக்கி விட்டுரு, இங்க மனுஷனை கவனி அப்படிங்கிறார். அதுக்கு பேர் பிரையாரிட்டைசிங்னு நாங்க சொல்றோம், முன்னுரிமைப்படுத்துது. இந்த காலத்தில் நிலவி வந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுக்கணும்னா அதனுடைய வேறாக அவர் கடவுளை பார்க்கிறார், அதனால் கடவுளை எதிர்க்கிறார். மற்றபடி கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறத பத்தின எந்த ஆராய்ச்சியிலையும் அவர் ஈடுபடல, அவருக்கு தேவையும் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். இங்க மனிதர்கள் முன்னேற வேண்டியது முக்கியம்னு. அதேதான் பாரதியும் சொல்றான், சாதிகள் இல்லையடி மாப்பா அப்படின்னு சொல்லிட்டா அப்ப சாதிகளே இல்லையா, இருக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுக்க. அப்ப என்ன கவனம்னு சொன்னா, ஒரு பாட்டை படிக்கிறோம்னா பல இடங்களில் பொருத்தி பார்த்து படிக்கணும். பாரதியார் பாட்டை மனப்பாட பகுதியாக படித்தோ, மேடைகளில் பேசுவதற்காக நான்கு வரியை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டோ நமக்கு பத்தாது. நம்ம எங்க கவனிக்கணும்னு சொன்னா, இது ஏன் இந்த ரெலவன்ஸ், ஜாதி இல்லைன்னு சொல்ற ஜாதி இருக்குன்னு எழுதுறான், அவனே ஒரு ஜாதி பேரை குறிப்பிடுகிறான், பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சே அப்படின்னு கடுமையா திட்டுறா, அப்புறம் எப்படி இதுவும் நடக்குது அப்படின்னு சொன்னா தெளிவா பேசுறான். இதுல எல்லாரும் மனிதர்கள், இங்க எல்லாரும் ஒண்ணுதானே. விடுதலை விடுதலை பாட்டுல தெளிவா சொல்றானா இல்லையா, எல்லா ஜாதியும் சொல்லி கூறி, இங்க எல்லாருக்கும் விடுதலை. ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகே இன்பக்கேணியா இல்லையா, அதனால அதை குறிப்பிடுகிறார். அப்படி உணர்ச்சி பிழம்பானவர் வெறும் உணர்ச்சியோட இல்ல, அவருடைய வழிகாட்டுதல்களை நாம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த பாதையில பயணிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் உருப்பிடலாம் அப்படின்னு தன்னுடைய ஸ்டைல்ல நகைச்சுவையையும் செய்திகளையும் கலந்து தருவதிலே ஒரு வல்லவர். தொடர்ந்து சர்வதேச பட்டிமன்றங்கள், தொலைக்காட்சி பட்டிமன்றங்கள், கொரோனா காலத்திலும் நேரலையிலே வந்து மக்களை சந்தித்து பேசக்கூடிய பட்டிமன்றங்கள் அப்படின்னு புகழ்பெற்ற நடுவர்களோட எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி. இவரும் ஒரு பொறியியல் பட்டதாரி, இல்ல சர்டிபிகேட் கொஞ்ச நாள் வந்துடும், கொரோனாவுனால அவருடைய எக்ஸாம் தள்ளி போயிட்டு இருக்கு, வரும் வந்துடும். அப்படி ஒரு சிறப்பான பேச்சாளர் தம்பி முத்துக்குமரன் அவர்களை நிறைவான உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேரிடினும், கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும், பொங்குதமிழை பேச மறப்பேனும் என்று என் தமிழ்தாயை வணங்கி, ஒரு அஞ்சாறு பூகம்பங்கள் எரிமலைகள் எல்லாம் வெடித்த பிறகு அதன் வெக்கையிலே வெந்து கொண்டிருக்கும் எனக்கு நிறைவான உரையை வழங்கிய பாரதியின் பெயரை கொண்டதோடு மட்டுமல்லாது, உண்மையிலேயே நான் நிகழ்காலத்தில் எண்ணி வியக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர், புகழ்ச்சி அல்ல உண்மை, ஐயா முருகபாரதி அவர்களுக்கு வணக்கம். இந்த பட்டிமண்டபம் வந்து பாரதி விழாவை தொடர்ந்து நிறைய கவிதைகளோட நிறைய நிகழ்வுகளோட ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இந்த கடைசி பேச்சாளர்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் இது, நான் முதல்ல சொன்னேன், நான் தயார் பண்ண கவிதைகள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அந்த கவிதைகளை இன்னும் சற்று விரிவாக வேறொரு கோணத்தில் நான் மோதுவதற்கு விரும்புகிறேன். நீங்க சொன்னீங்க தினமணி நாளிதழ காலையில தலைப்பு வந்து பாரதி பண்புறு தலைவன் அப்படிங்கிற தலைப்புல அந்த கட்டுரை வந்துச்சு, நான் அதை முழுவதும் படிச்சேன். அதுலதான் போட்டிருந்தாங்க, என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் இன்னொரு விஷயத்த இப்படி எப்படி பாக்குறேன்னா, தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி
பாரதி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய விளக்கங்கள் பெரிய பெரிய மனிதர் நெல்லைக்கண்ணன் ஐயால இருந்து சுகி சிவம் ஐயால இருந்து சாலமன் பாப்பையா ஐயா வரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க. சாதாரண ஒரு கவிதை தான் எழுதினார் பாரதி, ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்கலாம், கதைகள் எழுதியிருக்கலாம், ஆனா ஒரு கவிஞனா பார்க்கப்படுற பாரதி ஏன் அதை தாண்டி ஒரு மகானா ஒரு ஞானியா ஒரு அவதார புருஷனா ஏன் இந்த மண்ணுல பார்க்கப்படுறாரு அப்படின்னா, கவிஞர்கள் கவிதைகளை எழுதிய காலகட்டத்தில் கவிதைகளால் மனிதர்களையும் இந்த மக்களையும் உழுதவர் பாரதி. குழிக்குள் ஆயுதம் வைத்து பதுக்கி தாக்கியவர்கள் மத்தியில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து எதிர்த்து தாக்கி ஒரு வல்லமை கொண்ட ஒரு ஆண்மை பொருந்திய பாரதி கவிஞனை தாண்டி ஒரு இடத்துக்கு போற. அப்ப கவிதைகள் உணர்ச்சியை ஏற்படுத்தும், எல்லா கவிதைகளும் உணர்ச்சி ஏற்படுத்தும். இப்ப சமீபத்துல வர பாடல்கள் வரிகள் கூட ஏதோ ஒரு உணர்ச்சி, உணர்ச்சினா கோபம் மட்டும் கிடையாது இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி நகைச்சுவையோட நவரசங்கள் இருக்கு. பாரதியோட ஒவ்வொரு வார்த்தைகளை படிக்கும் பொழுதும் எனக்குள் உணர்ச்சி பொங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. பாரதியோட வார்த்தைகளை படிக்கும் போது உணர்ச்சி பொங்குனாதான் நீங்க உணர்ச்சியோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அது அர்த்தம் கிடையாது. அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை பாரதி கிளப்பியதற்கு காரணம் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இவ்வளவுதான் விஷயம். இப்ப அந்த அதே தினமணி கட்டுரையில தொடங்குறதுக்கு முன்னாடி பாரதிதாசனுடைய வரிகளை உதவிக்கு எடுத்துக்கிறார் ஆசிரியர். அந்த வரிகள் பாரத நாட்டில் எங்கனும் தலைவர்கள் எழுந்தனர், அவர்களுள் பாரதி பண்பூர் தலைவன். கவிஞர் சிலர் எழுந்தனர், அவர்களில் பாரதி ஒரு பெருங்கவிஞன். உயிர் இருக்கும் வரை பாரதி பாரத நாட்டு வீரன், பாரத நாட்டு தலைவன் சொல்றார். அது என்ன குறிப்பிடறாருன்னா தலைவர்களுக்கு தலைவன் சொல்றார். தலைவர்களுக்கு உணர்ச்சி தேவையில்லை, யாரெல்லாம் உணர்ச்சி பொங்க எழுகிறார்களோ அவர்கள் தான் தலைவராக ஆகிறார்கள். அவர்களுக்கு ஒருவன் தலைவனாக வேண்டும் என்றால் அவன் அவர்களை உயர் வழியில் நடத்தி செல்வனாக இருந்தால் தான் அந்த தகுதியை பெற முடியும். அதனால் தான் பாரதி உயர் வழியில் எடுத்து செல்கிறது பாரதியோட கவிதைகள். நான் சொன்னவன் பாரதி இந்த ஜாதி பிரச்சனையை சொல்லும் போது இதுதான் பாரதி என்ன சொல்றாருன்னா, ஜாதி மதங்கள் பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் என்றுராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவர் இல்லை. இந்த தேசியத்துல நீ பிறந்துட்டாலே அது உனக்கு பெரிய பெருமை, இதுக்கு மேல என்ன உனக்கு ஜாதி பெருமை வேண்டி கிடக்கு, எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாரு. அதான் குழந்தைகளுக்கு வரும்போது எப்படி சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், இது உணர்ச்சி வரி ரைட்டு. இப்ப அடுத்த வரியதான் நம்ம கவனிக்கணும் என்ன சொல்றாரு, சரியா ஜாதி இல்லைன்ட்டீங்க, அப்படி இருந்தாலுமே அதுல உயர்ச்சி தாழ்ச்சி சொல்றது பாவம்ட்டீங்க, அப்ப எங்க உயர்ச்சி தாழ்ச்சி யாருக்கிட்ட போகுது, அது யார சொல்றது? அதுக்குதான் பாரதி பதில் சொல்றாரு, நீதி உயர்ந்த மொழி மதி கல்வி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் சான்றோர்னு சொல்ற. யார்கிட்ட நீதி இருக்கோ, யார்கிட்ட கல்வி இருக்கோ, யார்கிட்ட அறிவு இருக்கோ, யார்கிட்ட அன்பு இருக்கோ அவங்கதான் சான்றோரு. இதுதான் உயர் வழி காட்டுதல். உணர்ச்சி பொங்கும் வார்த்தைகளுக்கு நடுவே பாரதி உயர் வழி. அண்ணன் நிறைய கவிதைகள் சொன்னாங்க, ஒளிபடைத்த கனிநாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தொழிலாய் வா வா வா. அடுத்துதான் பாரதி தெளிவா சொல்றான், என்ன தெளிவா சொல்றான், தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, உங்களுடைய மதி. அதுக்கு அடுத்த வரியை பாருங்களேன், அதுக்கு அடுத்த வரியதான் சொல்றான், சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவதற்கு முன்பாக உனக்கு தெளிவு படைத்த மதி வேண்டும். ஏன்னா நீங்க வரலாற்றை நல்லா பாருங்களேன், கோபத்துக்கும் ரௌத்திரத்திற்கும் ஒரு நல்ல வேறுபாடை காட்டிய மிகச்சிறந்த தலைவன் பார். அப்புறம் மறுபடியும் அண்ணன் அடுத்து ஒரு கவிதையை குறிப்பிட்டார், எண்ணிய முடிதல் வேண்டும். அதுல நீங்க அது உணர்ச்சி பூர்ண கவிதைகள் தான், நான் ஏன் பாரதியை நல்வழி காட்டுறான்னு போய் அவனுடைய கவிதைகள்ல ஒரு நல்ல தெளிவு இருக்கு. நல்ல தெளிவு, என்ன தெளிவு, எண்ணிய முடிதல் வேண்டும், நினைச்சதெல்லாம் நடக்கணும். அதுக்கு அடுத்த வரியில எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயத்த சொல்றான் பாருங்க, நல்லவையே எண்ணல் வேண்டும், நீ நினைச்சா நடக்கட்டும்டா ஆனா நல்லதை நினை அப்படிங்கிறார். இதுதான் உயர் வெளிப்படுத்துதல், இதுதான் பாரதியோட கவிதைகள் வரிக்கு வரி நமக்கு உணர்த்துது. அடுத்து என்ன சொல்றாரு, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவும் வேண்டும். ஒவ்வொரு வரிகள்லையுமே நீ ரௌத்திரப்படு, கோவப்படு, உணர்ச்சி பொங்க இரு, ஆனா அது அறிவுபூர்வமானதாக இருக்கும் போதுதான் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் என்பதை பாரதி ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ற. உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் படும் உணர்ச்சி எப்படி பாரதி இன்னும் சுவாரஸ்யமா சொல்றாருன்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை பாட்டுல சொல்றார், இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும், இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், கச்சடிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும், பச்சையும் நனிந்த வேர்படைகள் வந்த போதிலும், நஞ்சை வாயிலே குணர்ந்து நண்பன் விட்டு போதிலும், உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும், என்ன வேணா நடக்கட்டும்டா, என்ன வேணா நடக்கட்டும், அச்சமில்லை அச்சமில், உணர்ச்சி வசப்படாத, என்ன நடந்தாலும் கோவப்படாத, அச்சப்படாத, உணர்ச்சி வசப்படாத, நிதானமா இருங்கிறத பாரதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்போது உணர்ச்சி பொங்குகிற வேளையில் உங்களுக்கு நிதானமான தெள்ளிய நல்ல அறிவு இருக்கிறதோ அப்போதுதான் நீங்கள் திராணியோடு ரௌத்திரத்தோடு செயல்பட முடியும் என்பதை பாரதி எல்லா இடத்திலையும் குறிப்பிடுறார்.
நிமிர்ந்த நல்லடையும் நேர்கொண்ட பார்வையும்ங்கிற பாரதியோட வரிகளை கேட்டுதான் தோழர் தங்கச்சி சுலேகா வந்து நான் வந்து ரொம்ப அருமையா செயல்பட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் பாரதி சொல்றான், நிமிர்ந்த நல்லடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் தெரிந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையா. அவன் எல்லா இடத்துலயும் இதைத்தான் சொல்ல வரான், உயர்ந்த நல்ல அறிவு வேணும், உயர்ந்த வழியில போறதுக்கு உங்களுக்கு திண்ணிய அறிவு வேணுங்கிறதான் பாரதி சொல்ல வரான். கடைசியா அப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதியுடைய கவிதைகள் உணர்ச்சி பெற செய்வை. அதை வாசிக்கும் போதோ அதை சொல்லும் போதோ உங்கள் அறியாத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஊற்று எடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் பாரதியோட உணர்ச்சி பொங்க வைப்பதற்கான காரணமே உங்களை உயர்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனாலே பாரதியை எல்லோரும் தங்கள் குருவாக, தங்கள் வழிகாட்டியாக, தங்கள் ஆசானாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் பாரதியுடைய கவிதைகள் இன்றைய நிலைமையில் உயர்வழிப்படுத்துவதே அதன் நோக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தம்பி முத்துக்குமார் அவர்களே, வேர்க்க விறுவிறுக்க ஒரு விஷயத்த எப்படி ஒரு பட்டிமன்றத்துல வாதம் பண்ணணுமோ அப்படி வாதம் பண்ணியிருக்கிறார். நாங்கெல்லாம் ஏன் நடுவரா சேஃபா உட்காந்துக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வாதம் பண்ண வராது, நமக்கு வாதம் ஆகாது. வாதம்னா ஸ்ட்ரோக்னு அர்த்தமா இல்லையா, எங்கிட்ட பிடிச்சி எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால நமக்கு இந்த வாதம் செய்வது என்பது அவ்வளவு சரியா வராது. அப்படின்னு சொல்ல போனா வாதம் செய்ய விரும்புவதும் கிடையாது. ஆனால் இந்த நடுவில் இருக்கும்பொழுது என்ன சேஃப்னா, இந்த மாதிரி ரெண்டு பக்கமா அண்ணன் சொன்னது ரைட்டு, தம்பி சொன்னது ரைட்டு, அக்கா சொன்னது ரைட்டு, தங்கச்சி சொன்னது ரைட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுல ஒரு வழி வசதி இருக்கு. அந்த விஷயத்தை கூட ஒரு தேர்ந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக அவர் கையாண்டு அவங்கவுங்க சொன்ன வார்த்தைகளையே, அவங்கவுங்க சொன்ன கவிதைகளையே திரும்ப சொல்லி அதற்குள்ளே இருந்து தனக்கு சாதகமான ஒரு வார்த்தைகளை வைத்து அழகாக தன்னுடைய வாதத்தை நிறுவியிருக்கு. பொதுவா இந்த இடையில இடையில பேசலாம், முதல்ல எல்லாம் நிறைய பேசலாம். ஒரு நடுவருக்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, ஒட்டுமொத்த நிகழ்ச்சியிலையும் அவருக்கு மட்டும் நேரம் கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிடலாம். ஆனா எந்த நடுவராக இருந்தாலும் இந்த தீர்ப்புல ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த நாலாவது ஆள் பேசி முடிச்ச உடனே ஆடியன்ஸ் கலைய தயாராகிடுவாங்கிற மாதிரி, என்னதான் நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் ஓகே ஓகே இப்ப என்ன முடிவா சொல்றியா இல்லையா நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா கஷ்டம். ஆனால் நான் வந்து இந்த இடத்துல நடுநிலை வகிப்பதும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதியாரை பற்றி சொல்கின்ற காரணத்தினால் இரண்டுமே தேவைதானே அப்படின்னு சொல்லுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் உடன்பாடு கிடையாது. அப்ப நடுவருக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தமாயிடும். இவ்வளவு நேரம் தெளிந்த மதியெல்லாம் பத்தி முத்துக்குமார் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதை சொல்றது எதுக்கு சார், ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்க, கருத்தரங்கமா வச்சிருக்கலாமே நினைச்சிடக்கூடாது. அப்ப நான் அவர் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நம்ம தெளிவாதான் கொடுத்துருக்கிறோம், அதிகம் தேவைப்படுவது, அதனால அதுல குழப்பம் இல்லை. ரெண்டும் தேவைங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு என்னுடைய தொடக்க உரையிலேயே சொல்லிட்டு, அதனால அதுல குழப்பம் இல்லை. ஆனால் ரெண்டுல எது அதிகம் தேவைப்படுவதுன்னு சொல்றோம். இதுல நான் ரெண்டு விதங்கள்ல இந்த தீர்ப்பை அணுகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இங்க பாரதி எப்படிப்பட்டவர் என்று, பாரதியினுடைய கவிதைகள் எப்படிப்பட்டவை என்றோ நாம் விவாதிக்கவில்லை. இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப தெளிவா பேசுறோம். ஏனென்றால் பாரதி எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும், உணர்ச்சியின் பாரப்பட்டவன் தான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே கூட பாரதிக்கு வழி தெரியல. தன்னை எப்படியெல்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை எப்படி ஒரு உலக மகா கவி ஆக்கி கொள்ள வேண்டும், அது தெரிஞ்சிருந்ததுன்னா அவனும் ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அனுப்பிச்சிருந்து அப்பவே ஒரு நோபல் பரிசை வாங்கி இருந்திருப்பான். அவனுக்கு அவனுடைய புத்தகத்தை எப்படி வெளியிடணும்னே தெரியல. அதுக்கே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காசு கேட்டு ஒரு வயலும் தராம அவன் வாழ்நாள்ல அந்த பிரதியை கூட பார்க்க முடியாமல் மடிந்து போனான் என்பது சோக வரலாறு. நம்ம அவ்வளவு அழகா வச்சிருந்தோம் அவன், அதை சொல்லணும்ல. நம்முடைய சமுதாயம் அது போன்ற மிகச்சிறந்த மனிதர்களை வாழும் போது போட்டி பாதுகாத்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டதுனால வைரமுத்து ரொம்ப மோசமா சொல்லுவாரு, இனிமேல் இந்த தேசத்தில் தலைவர்களுக்கு சிலை வைக்க வேண்டாம், நாய்களுக்கு சிலை வைத்து நன்றியினை கற்கட்டும். நம்ம அப்படித்தான் வாழ்ற காலத்துல யாரையும் வந்து தூக்கி பிடிக்கல. அப்பவெல்லாம் விட்டு விட்டு 39 வயசுல அவனை சாக விட்டுட்டு இன்னைக்கு 100 வருஷம் கழிச்சு நிற்பாண்டு நினைவு நாள்ல நம்ம பேசி போழுந்துகிட்டு இருக்கலாம். இருந்தாலும் இந்த சமுதாயம் வாழ்கிற காலத்தில் அந்த சரியான மதிப்பை அவர்களுக்கு வழங்குவதில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதில் நீங்களும் நானும் அத்தனை பேரும் கூட்டுக்களவாணிகள், குற்றவாளிகள் தான். இதுல நான் எல்லாரையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப கவனமா பதியப்பட வேண்டிய விஷயம்னு நான் சில விஷயங்களை நினைக்கிறேன். அப்ப பாரதியினுடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்கொண்டோ, பாரதியினுடைய வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டோ பேசினோம் என்று சொன்னால் மிக சுலபமாக அவன் ஒரு உணர்ச்சி மிகுந்த கவிஞன் என்று சொல்லிவிட முடியும். என்றால் அவனுக்கு வழிகாட்ட தெரிந்ததா என்பதை தாண்டி அவனுக்கு அதற்கான வழிகள் தெரியவில்லை என்ற காலத்திலே தான் அவன் வாழ்ந்தான். ஆனால் நாம் தெளிவாக பேசுகிறோம், இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் பாரதியினுடைய வரிகள் எதற்கு அதிகம் தேவை என்று கேட்கும். அப்ப எந்த இடத்துல, அதாவது ஒரு நீர்
உபரி நீராக இருக்கலாம், ஆனால் அந்த நீர் எப்பொழுதுமே பள்ளத்தை நோக்கித்தான் பாயும். நீர் எங்க தேவை என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப எந்த இடத்துல அதிகமான பள்ளம் இருக்கிறதோ, அதிகமான குறைபாடு இருக்கிறதோ அங்கு அது தேவை. இதுதான் நம்முடைய எளிமையான விளக்கம். அப்ப உணர்ச்சி குறைவாக இருந்ததுன்னா அங்க பாரதி தேவைப்படுவான், அல்லது சரியான வழிகால் காட்டுவதற்கான ஆட்கள் இல்லை அப்படி நமக்கு வழி தெரியலைன்னு சொன்னா அங்க பாரதி தேவைப்படுவான். எனக்கு ரொம்ப மிகப்பிடித்த ஒரு சினிமா வசனம், குறைந்தது ஒரு 100 மேடைகளையாவது இதை சொல்லியிருப்பேன், அதனால ஆல்மோஸ்ட் எல்லா நிகழ்ச்சியிலையும் கேட்டிருக்கலாம். இந்த பிரியமான தோழி படத்துல ஒரு வசனம் வரும், இந்த உலகத்துக்கு பழி சொல்லத்தம்மா தெரியும், வழி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப மிகப்பிடித்த வசனம். காரணம் என்னன்னா, இங்க உணர்ச்சியை ஊட்டுவதற்கு ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க. டெய்லி யாரு மேடையில பேசினாலும், யாரு தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசினாலும், WWE பார்த்ததை விட ஒரு மோசமான அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. மிகவும் தரமான மனிதர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் நாம நினைக்கிறவங்க எல்லாம் மேடையில பேசும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமாங்கிற ஒரு மிக குறைந்த ஒரு காமன் சென்ஸ், பொது அறிவு கூட இல்லாம இன்னொருவரை வந்து மிக தரந்தாழ்ந்து விமர்சித்துக் கொள்ளக்கூடிய அளவுல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், நீங்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில்லை, உடனே அதுக்கு கீழே பின்னூட்டம் சமூக வலைதளங்கள எல்லாம் என்ன போடுறாங்க, நீ அந்த நாயே, இந்த பேய, இதெல்லாம் ஒரு பெருமை என்று ஆகிவிட்ட காலம். அப்படி பேசினாதான் அவங்க அப்படி எமோஷனா பேசுறாங்களா? அப்ப இளைஞர்கள்ட்ட உணர்ச்சியை தூண்டி விடுவதற்கு இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் இல்ல, எல்லாருமே தயாரா இருக்காங்க. காரணம், எல்லோருக்கும் ஆதாயம் இருக்கிறது. பாரதி உணர்ச்சியை தூண்டி விட்டது, சுதந்திரம் அடைஞ்ச உடனே தன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆக்குவாங்க, தனக்கு வந்து பிளெக்ஸ் போர்டு வைப்பாங்க, விருது கொடுப்பாங்கிறதுக்காக எல்லாம் இல்ல. பாரதி நாட்டினுடைய விடுதலையை தேடும். பாரதியினுடைய பெண் சவுந்தரா பாரதி சொல்றாங்க, பாரதி 3 வயசா இருக்கும் பொழுதுலயே அவங்களுக்கு நினைவு இருக்கா, அவங்களுக்கு கதைகள் சொல்லுவாங்க. என்ன மாதிரி கதைகள்ல எவ்வளவு கற்பனை எல்லாம் சொல்லி அப்படியே சூப்பரா அவர் அப்படியே பிரம்மாண்டமா விவரிச்சாலும் கதையினுடைய கரு மட்டும் மாறவே மாறாதான். என்னுடைய இந்திய தாய் திருநாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்த அடிமைத்தலையிலிருந்து மீண்டும் சுதந்திரம் அடைய வேண்டும். அன்னைக்கே பாரதி ஏகப்பட்ட தமிழ் சினிமா எடுத்திருக்காரு, உதய கதையை வச்சு. இன்னைக்கு நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ற வித்தையை அன்னைக்கே சவுந்தரா பாரதி கிட்ட பொண்ணுகிட்ட அவர் காமிச்சிருக்காரு. ஏன்னா பாரதியினுடைய ரத்தம், எலும்பு, சதை, நரம்பு எல்லாத்திலையும் கலந்திருந்தது ஒரே விஷயம், தேச விடுதல். சோ அப்படிப்பட்டவன் அந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. உணர்ச்சியை தூண்டுனது தவறாலாம் யோசிக்கல, ஏன்னா இன்னைக்கு அந்த உணர்ச்சி தேவைன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைய சமுதாயத்திற்கு எது தேவை அப்படின்னு நாம சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் எப்பொழுதுமே வந்து அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி, சினிமால ரஜினிகாந்த் சொல்வாரா இல்லையா, தீக்குச்சிக்கு கூட ஒரு பக்கம் உரசனாதான் பிடிக்கும், அலெக்ஸ் பாண்டியனை எந்த பக்கம் உரசினாலும் பத்திக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் அப்படித்தான், எந்த ஒரு வரி, எந்த ஒரு வாசகம்னா கூட எதிர்த்தரப்பு கருத்துக்கு கூட இடம் கொடுக்காத அளவிற்கு அவர்களை மூளைச்சலவை செய்து ஏற்கனவே உணர்ச்சி பிழம்பாதான் எல்லாரும் அவங்களை மெயின்டைன் பண்றாங்க. அவர்கள் அப்படி வச்சிருந்தாதான் சரி அப்படின்னு சொல்ல, ஒரு காலத்துல எப்படி இவர்கள் எல்லாம் தான் உயர்வானவர்கள் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நம்ம மனசுல விதைத்தார்களோ, கோட்டு போட்டவெல்லாம் எப்படி நம்ம பெரிய ஆளுன்னு பார்க்க ஆரம்பிச்சோமோ, இன்னி வரைக்கும் நீங்களும் நானும் கூட சார் அப்படின்னு கூப்பிடுற பழக்கத்தை மாத்திக்க முடியலையோ, இன்னும் கூட தமிழனுடைய பாரம்பரியப்படி வணக்கம் சொல்லாம இன்னும் இப்படியே சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கோமோ, இது எல்லாத்தையும் எப்படி நம்முடைய மூளைக்குள்ளே அவர்கள் புகுத்தினார்களோ, அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் எப்பயும் ஒரு உணர்ச்சி பிழம்பாவே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தாதான் அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க சாதிக்க முடியுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தொட்டு தொட்டு எந்த அளவுக்கு நம்ம உணர்ச்சியா பேசுறோம்னு சொல்ல முடியும். ஒரு எளிமையான விஷயம், நான் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவன், நான் இல்லை எல்லா தமிழர்களுக்கும் அது அவசியம், எங்க அம்மாவ மேல எனக்கு ரொம்ப அன்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு தகுதி இல்லை. அம்மாவையே அன்பு செலுத்தலைன்னு சொன்னா நீ எல்லாம் இந்த உலகத்துல பிறந்து என்ன சாதிக்க போறன்னு சிம்பிளா கேட்டலாமா இல்லையா? அப்ப என்னுடைய தாய்மொழியின் மீது நான் அன்பு செலுத்துவது, என்னுடைய தாய்மொழியை நேசிப்பதெல்லாம் ஒரு தகுதி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அடிப்படை. ஆனா அதையே இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இன்னொரு மொழியின் மீதான வெறுப்பா காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். யார் யாரெல்லாம் 15 ஆண்டுகள் முன்பு, 20 ஆண்டுகள் முன்பு ஆங்கிலத்தை எதிர்த்தார்களோ அவங்க எல்லாரும் திரும்ப இன்னைக்கு ஹிந்தி தெரியாத போடா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக
என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்பயும் தமிழை காப்பாற்ற தயாரா இல்ல, ஆங்கிலத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு. எனக்கு என்ன புரியவில்லை நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், நான் எந்த இடத்துலயும் ஒரு சாராரா போக முடியாது, நான் எந்த பக்கமும் கிடையாது, எனக்கு எந்த கரையும் கிடையாது, அதனால ரொம்ப தைரியமா ஓப்பனாவே அடிக்கிறேன். தமிழை வளர்க்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டே இருந்தால் எல்லா பள்ளிகளிலும் தமிழ் மொழியை கட்டாயமாக்கியிருக்கலாம், குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு வரைக்குமாவது. தமிழே படிக்காமல் என்னுடைய குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய 3-4 தலைமுறைகளாக அவர்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வேறு எந்த நாட்டிலும் நடக்காத சாபக்கேடு. இங்க என்ன திரும்ப திரும்ப குழப்பம் பண்ணிட்டு இருக்கோம், அவன் இங்கிலீஷ் படிச்சதுனால பெரியானானா, ஹிந்தி படிச்சதுனால பெரியாளானானான் தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, பாஸ் அவனை எப்ப தமிழ் படிக்க வைப்பீங்க? இந்த அடிப்படையை கூட நாம சிந்திக்க விடாத அளவிற்கு உணர்ச்சியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை யாராவது பேச போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிச்சு அவர் இதனால இப்படி பேசுறாருன்னு கொடுத்துடுறாங்க. நான் திரும்பவும் தெளிவா பேசுறேன், தமிழை எப்போது படிக்க வைப்பீர்கள்? நான் வேணா உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன், நீங்கள் ஒரு நிதர்சனமான உண்மையை கவனியுங்கள். உலகத்துல எந்த மொழி பாடல வேணாலும் நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியுதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீங்க ரொம்ப பக்கத்துல போங்களேன், தெலுங்கு பாட்டு, கன்னட பாட்டு, மலையாள பாட்டு ஏதாவது ஒண்ணு பாருங்களேன். அந்த மொழியில் இருக்கக்கூடிய வரிகளை ஆங்கிலத்தில் எழுதி எந்த மொழியிலும் வெளியிடுவது இல்லை. எவ்வளவு பெரிய கேவலம் இல்ல? தமிழ் பாடல் வரிகளை கேட்டா எனக்கு புரியும், அதை புரியலைன்னா நான் எதுல எழுதணும், நான் வேற்று மொழியில் பார்த்தால் சப்டைட்டில் போட்டுக்கலாம். நான் கேட்கறதே தமிழ் பாட்டு, தமிழ் வசனம். அந்த தமிழ் பாட்டுக்கு தமிழ் எழுத்துக்களை ஆங்கிலத்துல எழுதி எவ்வளவு மோசம் இல்ல? இந்த கேவலம் கூட நமக்கு புரியல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்கோம். நாம இந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாரதி எங்கு தேவைப்படும்? பாரதி மொழியையும் நாட்டையும் எதிரியாக்கல, தமிழனையும் இந்தியனையும் ஒரு நாளும் எதிர்பார்க்கல. நான் தான் இந்தியன், நான் தான் தமிழன், அதுக்காக என்ன பண்றது, நான் தான் முருகபாரதி, எங்க வீட்டுல எனக்கு ராஜான்னு பேரு, நான் தான் ராஜாவும். நீங்க உடனே என்ன பண்றீங்க, ராஜாவா முருகபாரதியா, ரெண்டுல ஒன்னாதான் இருக்க முடியும், இதுக்கு நான் என்ன பாஸ் பண்றது? இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, ஆனால் இங்க பிரச்சனையாக மாற்றுகிறோம். இதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்கு உணர்ச்சி வசப்படணும், எது நமக்கு தேவைன்னு நமக்கு புரியும். அப்ப இளைஞர்கள் என்ன முன்னெடுக்க முடியும், தமிழை வளர்ப்பதற்கான வழிகளை தேட முடியும். எப்படி ஒரு இயற்கை விவசாயத்தை பரிந்துரைத்த நம்மாழ்வாரை இன்னி வரைக்கும் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ, ரசாயன விவசாயத்தை மட்டுமே எதிர்த்து அவர் போராடிக்கிட்டே இருந்திருந்தாரு, அந்த கம்பெனிக்காரன் சரியில்லை, இந்த உர கம்பெனி சரியில்லை, இந்த மூட்டைப்பூச்சி கம்பெனி சரியில்லைன்னு அவர் ஒரு நாளும் பண்ணல. அதுக்குள்ள போய்கிட்டே இருந்தார், வெறும் எதிர்ப்பு நிலையிலேயே அவர் நின்று இருந்திருப்பார். அவர் அழகா என்ன பண்ணினாரு, இயற்கை விவசாயம்ங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு பரிந்துரைத்தார், ஒரு வழியை காட்டினார். அவரை கொண்டாடுறது முக்கியம் இல்ல, அவரால் எத்தனை 1000 விவசாயிகள் பலனடைந்து தங்கள் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலையை அடைந்தார்கள்ங்கிறது தான் புரட்சி, அதுதான் உண்மையான புரட்சி. எதிர்த்து எடுத்து பேசுறது இல்ல, நமக்கு புரியவே இல்லை இன்னும், நம்ம எதை எந்த அளவிற்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இங்க வழியை காட்ட ஆள் இல்லை. நீங்க இதை செய்யுங்க, இதை செஞ்சா இந்த நன்மை நடக்கும், இதை பரப்புங்கள் அப்படி இல்லை. இங்க இவர்களும் சரி அவர்களும் சரி, நான் எல்லாரையுமே சேர்த்தே தான் சொல்றேன், எல்லோருக்குள்ளும் ஒரு ஆதாயம் ஒரு சுயநலம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உணர்ச்சியை மட்டுமே கொடுக்கிறார்கள், அவர்கள் வழியை காட்ட தவறிவிட்டார்கள். இங்கே பாரதி நமக்கு தேவைப்படும். மகாபாரதம் இந்தியாவினுடைய இயல்பில் இயைந்தது, பாரதத்தினுடைய இயல்பில் சேர்ந்து வந்தது. மத நம்பிக்கைகளை எல்லாம் தாண்டி ராமாயணம் மகாபாரதம் இங்க எப்படியேதான் மிக்ஸ் ஆகிதான் இருக்கு, அதுக்கு நிறைய உதாரணங்கள், அதுக்குள்ள போகல. அந்த பாரதத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா கூட பாரதி பாஞ்சாலி சபதம்னு தான் எழுதுறான். ஏண்டானா அவன் உணர்ச்சி மிகுந்தவன், அததான் அவன் ஃபோக்கஸ் பண்றான், பெண் உரிமை, பெண் விடுதலை. அவனுக்கு 3 விஷயம் முக்கியமா இருந்தது, அதுல பெண் விடுதலை ரொம்ப முக்கியமானது. அத ரொம்ப அதிகமா கவனிச்சு ஒரு தனி பகுதியா எழுதுறான். அதுல அவ்வளவு வீரியமான வாசகங்கள் இருக்கும், ஆனால் அதுல நிறைய வழிகளையும் தொடர்ந்து காட்டிக்கொண்டே வரும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கொடுக்கணும் முதல் மாலை எனக்கு தான், அதுல வல்லவராயன் கேரக்டர் நெப்போலியன் பேசுவார்.
இதுல யார் பேசினாங்கிறது முக்கியம் இல்ல. கன்ஃபூசியஸுடைய தத்துவத்தின்படி போதனை பற்றி கவலைப்படாதே, போதாயத்தை பற்றி கவலைப்படு. எவன் சொன்னாலும் பார்க்காத, சொன்னது நல்ல விஷயமா ரைட் எடுத்துக்கலாமா இல்லையா? பாரதி பாஞ்சாலி சபதத்துல சகுனியை விட்டு பேச வைக்கிறான். நான் வழக்கமான இடங்கள்ல இருந்து மாறுகிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன கனெக்ஷன் படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பாரதியை கீழே தள்ளிய யானையின் பெயர் அர்ஜுனன். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், தொடக்க உரையில சொன்னேன். அதனாலதான் பாரதம் இயல்போடு இயந்ததுன்னு சொன்னேன். அர்ஜுனன் தள்ளி ஏண்டா பாரதியார் சாகலன்னா, பாரதி கவிதைகளின் பீஷ்ம பிதாமகர். பீஷ்மரை அர்ஜுனன் சாகடிக்க முடியாது, அவரா நினைச்சாதான் சாவார். புராணம் நீங்க நம்பிக்கையை எப்படி எடுத்துட்டாலும் சரி, ஆனா நீங்க கரெக்டா கனெக்ஷன் வரும். பாரதிய யானையால சாகடிக்க முடியல, பாரதியா நினைச்சாதான் 6 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சுதான் பாரதி இருக்கிற. நான் இது அப்படியே பொறுத்துறேன் உங்களுக்கு. இப்ப பாஞ்சாலி சபதத்துல கூட பாரதி என்ன பண்றாரு, சகுனிய வந்து அப்படி கவர் பண்ணி தர்மன்ட்ட பேசுற. என்ன காட்சி, சூதாட்டத்துக்கு அழைக்கிறாரு, தர்மம் மாட்டேங்கிறான், தர்மத்துக்கு எதிரானதுங்கிறான், தர்மனு சூதாட்டத்துக்கு அழைக்கணும். உடனே இங்க சூதாட்டத்துக்கு அழைக்கிற மாதிரி தாஸ்மாக்கு அழைக்கிறதுக்கு இதை புரிஞ்சுக்காதீங்க. நம்ம இதுல இருந்து என்ன வழி காமிக்கிறாருன்னு நானே சொல்லிடுறேன், வேற வழி இல்லை. சகுனி பேசுறான், இந்த உலகத்தினுடைய நீதி என்னங்க, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான், நேர்ந்திடும் வாட்போரில் குத்து நெறி அறிந்தவன் வெல பிறன் அழிவான். நேர்ந்திடும் வாட்போரில் குத்து நெறி அறிந்த அவன் வெல பிறன் அழிந்திடுவான். கரெக்டா, அதை பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். அப்படியே டயலாக படிச்சீங்கன்னா பாட்டு புரியாது. ஓர்ந்திடு சாத்திர போர்தனில் உணர்ந்தவன் வென்றிட உணராதான் சோர்ந்து அழிவெய்திடுவான். என்ன பேசுறோம்னு, சாத்திர போர்னா ஒரு பெரிய இலக்கியமோ ஒரு பெரிய அறிவுபூர்வமான விஷயமோ பேசினா அது என்ன கான்செப்ட்னா எனக்கு தெரியணுமா இல்லையா? E=mc² ஒருத்தர் பேசினார்னா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலன்னா நான் என்னத்த பண்றது? 3 பாயிண்ட சொல்லிட்டு சகுனி கடைசியா சொல்றான், இவை சூதென்றும் சதி என்றும் சொல்வாரோ அப்படின்னு கேட்கிறான். பயமுள்ள உனக்கு திறமை இருந்தா வந்து சண்டை போடு, உனக்கு திறமை இருந்தா வந்து விளையாடு, இல்லைன்னா தோத்துப்போ. ஆனா அது என்னன்னு சொல்லாத, சதி சூதுன்னா சொல்லாரு. உனக்கு கூப்பிட்டாச்சு வந்து விளையாண்டு முடிஞ்சா செய்யு, இல்லையா தோத்துப்போ, அதானே நியாயம்ங்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலகில் 2 அணிகள் மைதானத்தில் மோதுகின்றன, 1 அணிதான் வெல்ல முடியும். ஆனால் ஏன் வெற்றி பெற்றோம், ஏன் தோல்வி அடைந்தோம், இதனாலெல்லாம் நடந்தது என்றெல்லாம் விளையாடியவர்கள்தான் சிந்திக்க வேண்டுமே தவிர, பார்வையாளர்களாக இருப்பவர்கள் இதை பற்றி விமர்சிக்க தகுதி இல்லை என்பதை நான் இங்கே நினைவூட்டுகிறேன். இன்றைய சமுதாயத்திற்கு பாரதி காட்டியிருக்கக்கூடிய முக்கியமான வழி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பங்களிக்கிறீர்கள், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. தமிழ் உணர்வு என்று பேசினால் நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களுடைய பங்களிப்பாக இந்த நாட்டுக்கு என்ன செய்தீர்கள், தமிழை வளர்க்க எதை கொடுத்தீர்கள், இதெல்லாம் தானே பேசணும். பெண்ணுரிமைன்னு பேசினா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை எப்படி நடத்துகிறீர்கள். பாரதி அளவுக்கு மோசமெல்லாம் யோசிக்க வேண்டாம். பெண்ணுரிமைன்னு சும்மா எழுதிடலாம் போல. இன்னைக்கு என்னுடைய மகள்களில் ஒருவர் ஒரு காதலனோடு ஓடி போய், அதுலயும் யாரோ தாழ்ந்த ஜாதியா, ஏன்னா அவன் உயர்ந்த ஜாதின்னு பேரை வச்சுட்டா இல்லையா, அதனால அவன் சொல்றான், ஒரு தாழ்ந்த ஜாதியோட சேர்ந்து அந்த பையனோட ஓடி போய், அப்பா நான் நல்லா இருக்கேன்னு லெட்டர் எழுதி, அந்த லெட்டர் என் கைக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தாண்டா என் வாழ்க்கையினுடைய பாக்கி. இப்படி எல்லாம் ஒருத்தன் ஓவராலாம் யோசிக்க முடியாது. இது பாரதிக்கு மட்டுமே சாத்தியம். நான் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எல்லாம் போக சொல்லல, ஆனால் குறைந்தபட்சம் யாரோ ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொன்னா ஒத்துக்கவாது செய்வீங்களா நீங்க, நீங்க பெண்ணுரிமை பேசுறீங்கல்ல. இந்த இதுதான் நம்முடைய அடிப்படைன்னு நான் சொல்றேன். நம்ம குடும்பத்துல நம்முடைய விஷயம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரத்த தானம் கொடுக்கறதுனா கூட, குடும்பத்தில் யாருமே ரத்த தானம் செய்யலைன்னா அந்த குடும்பத்திற்கு ரத்த தானம் பெறவும் தகுதி இல்லைன்னு சொல்லுவேண்டாம். ஏன்னா நீனே கொடுக்கல, ஊர்ல இருக்கிறவன் யாரோ ஒருத்த வந்து உனக்கு இடிச்சவாய் மாதிரி கொடுக்கணும், உங்க உயிரை காப்பாத்தணும். ஆனா சுத்தி மாமியம் வச்சா எல்லாருமே நிப்பாங்க, எல்லாம் 6 பேக் 7 பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிப்பாங்க, ஆனா ஒருத்தனும் கொடுத்துட மாட்டாங்க, ஏன்னா ரத்தமா போயிருமாம். இதெல்லாம் நாங்க கண்கூட பார்க்கிற விஷயங்கள். இந்த சமுதாயத்திற்கு எது பிரச்சனையே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி எல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் நல்லா வருது, கண்டமேனிக்கு வருது, சீரியல் எல்லாம் செம்மையா அழுகுறாங்க.
ஒரு காலத்துல அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது, கண்ணகி அப்படி கண் சிவந்தாலும் சொன்னா. இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, எல்லா பொம்பளை பிள்ளைகளும் உடனே அழுகிறாங்க. சோ இங்க உணர்ச்சிக்கெல்லாம் ஒண்ணும் குறைவில்லை. பொழுதுன்னைக்கும் இங்க சிரிப்பொழியிலையும் ஆதித்யாலையும் சிரிச்சு சிரிச்சு பொழப்பே சிரிப்பா போச்சு. அதனால இங்க உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஒன்னும் குறை இருக்கிறதா நான் நினைக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் வாழ்கின்ற வழிகளை காட்டுவதற்குத்தான் ஆள் இல்லை, உணர்ச்சிகளை கையாள்வதற்கான ரௌத்திரத்தை பழகுவதற்கான. சிவாஜி பிரதர் ரஜினிகாந்த் சொன்னாரா வாங்க பழகலான்னு, அந்த பழகுவதற்கான திறன்களைத்தான் இங்கே கொடுக்க வேண்டி இருக்கிறது. காரணம் இங்க எல்லாருக்கும் ஏதோ தப்புன்னு மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம், சிஸ்டம் சரியில்லைன்னு மொத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கல. என்னுடைய முயற்சியில நான் தோற்கலாம் நண்பர்களே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் முயற்சி செய்பவன் 1% முன்னேறி இருப்பானா இல்லையா? நிலாவை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நிலாவை பிடிக்க முடியாமலே கூட போகலாம், இருக்கட்டுமே. ஆனா ஒரு மலை உயரத்திற்காவது ஏறி இருப்பேனா இல்லையா? ஆனா ஒரு மொட்டை மாடிக்காவது ஏறி இருப்பேனா இல்லையா? இது யாருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னா உட்கார்ந்துகிட்டே பேசுறவங்களுக்கு இல்லை. இங்கே இளைஞர்கள் சமுதாயம் செயல்பட தொடங்க வேண்டும், அதற்கு நல்ல வழிகள் காட்டப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் பாரதி என்னதான் பார்க்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு பாட்டுல உணர்வினிலே உயர் நாடு அப்படின்னு எல்லாம் வரி சொன்னாலும் கூட முதல்ல வரி எங்க ஆரம்பிக்கிறான், ஞானத்திலேன்னு தான் ஆரம்பிக்கிறான். புதிய ஆத்திச்சூடியில உணர் 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 உணர்னு திரும்ப திரும்ப பாரதி எதை சொல்றான்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும், நூலை பகுத்து உணர். அவன் சொல்ற உணர்ச்சி என்பது வெறுமனை எமோஷன் இல்லை, உணர்ந்து கொள்வது. தான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது சமுதாயத்திற்கு நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்று உணர்ந்து கொள்கிறது என்ற அடிப்படையில் உணர் 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 என்ற வார்த்தையை பயன்படுத்தினான் என்று சொன்னார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைய சூழலில் பாரதியினுடைய கவிதைகள் பெரிதும் தேவைப்படுவது, அதிகம் தேவைப்படுவது உணர்வை ஊட்டுவதை விட இந்த சமுதாயத்திற்கு உயர் வழி காட்டவே என்ற தீர்ப்பை வழங்கி அருமையாக பேசிய இளம் பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும். இந்த நிகழ்ச்சியினை அற்புதமாக நமக்கு இணையத்திலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு வெங்கட்ரமணா ஜோதிபாபு அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.